குட்டீஸ் உங்கள் எல்லாரையும் இந்த நாள் விபிஎஸ்ல சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் குட்டீஸ் நீங்கள் கூட ஹாப்பியாக இருக்கீங்கல்ல வா சூப்பர் குட்டீஸ் குட்டீஸ் இன்னைக்கு எத்தனாவது நாள் விபிஎஸ்க்கு வந்திருக்கீங்க எல்லாரும் ஞாபகம் இருக்குதா என்ன இன்னைக்கு தெரியலையா எத்தனாவது நாள் அக்கா உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்குதா குட்டிஸ் ஏதாவது சொல்கிறாங்களா பாருங்கக்கா எனக்கு கேட்குது எங்கள் பாருங்கள் ஒரு குட்டி பையன் அழகா கரெக்டாக சொல்கிறான் பாருங்கள்

ஆண்டோடைய கண்களை பத்தி தியானிச்சிட்டு இருக்கிறோம் தானா இன்னைக்கு எத்தனாவது நாள் ஐந்தாவது நாள் அப்படிதானா முதல் நாள் என்ன பார்த்தோம் அன்பின் கண்கள் ரெண்டாவது நாள் என்ன பார்த்தோம் அழைக்கும் கண்கள் மூன்றாவது உணர்த்தும் கண்கள் சரிதானா நாலாவது நாள் என்ன பார்த்தீங்க பரிந்து பேசும் கண்கள் இன்னைக்கு ஐந்தாவது நாள் நம்ம காக்கும் கண்களை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் சரிதானா எல்லாரும் அப்படியே செய்யாமல் உட்காந்துருக்கணும் சரியா பென் பென்சில் அப்புறம் நோட்டு எல்லாம் கொண்டு வந்துருக்கீங்களா சொல்றதெல்லாம் குறிச்சிக்கிறதுக்கு சரி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துருங்க சரிதான உங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிடுங்க கூட்டிட்டு வந்து நம்ம எல்லாரும் டிவி முன்னால் உட்காந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கூட்டிகிட்டு வந்துருங்க சரியா எல்லாரையும் வர சொல்லுங்க நம்ம இப்போ நம்ம ஜோபம் பண்ணி என்ன செய்ய போகிறோம் ஆரம்பிக்க போகிறோம் நம்மளை காக்கிற கண்களை பத்தி இந்த நாளில் நம்ம பார்க்க போறோம் ஈஸப்பா உங்க கூட பேசணும்லாம் பேசி உங்களை வழி நடத்துறதுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் எல்லாரும் கண்களை மூடி ஜபிப்போமா அப்படியே இருக்கிற இடத்துல எல்லாரும் முட்டங்கால் போடுங்க முட்டங்கால் போட்டு கையை கூப்பி கண்ணை மூடி ஜம் பண்ண போகிறோம் சரியா ஜபா ஸ்தோத்திரம் மாண்டவரே மை நன்றியோடு மே துதிக்கிறோம் ராஜா ஸ்தூத்தரிக்கிறோம் உடைய காக்கும் கண்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எங்களை கத்தாவே பறந்து காக்குற பட்சி போல பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவர அப்பா இந்த உபத்திரம் நிறைந்த உலகத்திலே என் தேவனுடைய காப்பா கண்கள் எங்களை காக்கிறதற்காய் இருக்கிறதற்காய் நன்றி சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இந்த நாளிலே வசனங்களின் மூலமாக ஸ்கீட் மூலமாக ஆண்டவரே நீ பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர வேத வசனத்தில் இருக்கிற கதைகளின் மூலமாக உண்மை பின்பற்றுகிற சிலுவைவர்களுடைய கதையின் மூலமாக கத்தை நீங்க பேசுங்க ஆண்டவர ஒவ்வொருவரும் தங்கள் குட்டி உமக்காக அர்ப்பணிக்க இந்த அர்பணிக்க ஆண்டவரை கரத்திலேயே அர்ப்பணிக்கிறோம் துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன் அப்படியே எல்லாரும் உட்காந்துக்கோங்க நம்ம புரோகிராம் ஆரம்பிக்க போறோம் சரிதானா குட்டீஸ் ப்ரேயர்லாம் முடிஞ்சிருச்சு ப்ரேயர் சாங்லாம் எங்களோட சேர்ந்து அழகா பாடினீங்க ரொம்ப சந்தோஷ குட்டீஸ் சீக்கிரமாக கத்துக்கிட்டீங்களே வெரி குட் குட்டீஸ் ஓகே இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் எது எந்த சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்க சொல்லுங்க இப்போ அந்த சாங்கை நம்ம ஆக்ஷன் பண்ண போறோம் சரியா எந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு குட்டீஸ் உங்களுக்கு அக்கா உங்களுக்கு தெரியாதா குட்டீஸோட சாங் என்னன்னு என்ன சாங்க்கா எனக்கு தெரியலே சாங் தான் இப்ப கேட்க போறோம் ஓ சின்ன சின்ன பிள்ளைகளே சூப்பர் குட்டீஸ் நீங்களும் சின்ன சின்ன பிள்ளைங்க அதனால உங்களுக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்குதா சரி இப்போ நம்ம அந்த சாங் செஞ்சு எல்லாரும் ரெடி டூ த்ரீ குட் చిన్న చిన్న పిల్లల కుటి తేనమీ పిల్లల కుట్టి తేసిర உனக்காக எனக்காய் ஜீவனை தந்து அன்பாகலை சிக்கிறார் இசு அன்பாக சிக்கிறார் உனக்காக எனக்காக ஜீவனை தந்து அன்பாகலை சிக்கிறார் இசு அன்பாகலை சிக்கிறார் சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை ஐசு உன்னினை சிக்கிறார் சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகள் ஐசுன்னார்

அங்கே பாருங்களேன் சிரிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப இருக்கா சரி குட்டீஸ் அக்காவுக்கு ஒரு டவுட்டு நம்மளுக்கு அவங்கள தெரியும் அவங்களுக்கு நம்மளை தெரியுமா குட்டீஸ் என்ன தெரியுமா உங்கள் பேர் சொன்னீங்களே டிவி முன்னாடி இருந்துக்கிட்டு தெரியும் சொல்லிகிட்ருக்கீங்க சரி குட்டீஸ் அவங்களுக்கு நம்மள தெரியாது நமக்கு அவங்கள தெரியும் நம்ம நிறைய இருக்கோம் ஒரு ஹீரோ இருக்காங்க குட்டீஸ் யாரு தெரியுமா அக்கா உங்களுக்கு தெரியுமா யாருன்னு எனக்கு தெரியும் தெரியுமா குட்டீஸ் அக்காவுக்கு தெரியுமா குட்டீஸ் சீக்கிரம் யார் அது யார் அது அது வேற யாரும் இல்ல அக்கா நம்ம ஏசப்பா சூப்பர் ஆமாம் குட்டீஸ் உங்களையும் என்னையும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரே ஒரு ஹீரோ நம்ம ஏசப்பா தான் குட்டீஸ் அப்படி ஏசப்பா ஒரு பெரிய ஹீரோ தானே அதை பற்றி நம்ம இப்போ ஒரு சாங் கற்றுக்கிட்ட போகிறோம் சரியா இப்போ சாங் கற்றுக் கொடுக்குறதுக்காக நம்ம அக்கா வர போகிறாங்க ஸ்வீட் அக்கா வெல்கம் பண்ணிடலாமா

ஆக்ஷன் பார்த்துடலாமா ஆக்ஷன்லாம் பார்த்தீங்களா ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன எல்லாம் எல்லாம் சூப்பர் ஹீரோ சூப்பர் ஹீரோன்னு ரொம்ப பிடிச்சிருக்க போல இருக்கே எங்களோட இப்போ ஆக்ஷன் செய்கிறீங்களா எந்திரிச்சிக்கோங்க ரெடி ஸ்டெடி ஒன் டூ த்ரீ சூப்பர் குட்டீஸ் எல்லாரும் எந்திரிச்சிக்கோங்க சேர்ந்து கைத்தட்டிட்டே நீங்க பாட்டு சரியா

செஞ்சிட்டிங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படியே உட்காந்துக்கோங்க குட்டீஸ் இப்போ உங்களுக்காக உங்களை பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டிங்களா தினமும் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படி தானே நம்ம பாபிய ஆமா குட்டீஸ் பாபி நான் தான் வசனம் சொல்லி கொடுப்பேன் நான் தான் பிள்ளைங்க கூட பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கான் அவனை கூப்பிடலாமா அவனை வசனம் சொல்ல கொடுக்க கூப்பிட்டுலாமா குட்டீஸ்

எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுக்கா ஓ சூப்பர் ஹீரோ சாங்கா ஆமாக்கா எனக்கு பேட்மேன் பிடிக்குமா ஓ ஸ்பைடர்மேன் பிடிக்குமா ஆ எல்லாம் அந்த சாங்ல வந்தாங்களா சோ அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொரு ஆள் அதுல முக்கியமா வந்தாங்க பாபி மறந்துட்டியா ஆ எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச இப்போ வந்தாங்களே ஆஹ் இருக்கலே பெரிய சூப்பர் ஹீரோ யாரு பாபி நம்ம ஏசப்பா தான் ஆ ஓகே ஓகே சரி பாபி என்னக்கா இன்றைக்கி டாபிக் என்னன்னு தெரியுமா டாப்பிக்கா ஆமா டாபிக் இன்னைக்கு பாபின்னா என்ன பாபி இப்படி கொஷின் கேட்ட என்ட்ட என்னக்கா இவ்வளோ நேரம் சாங் சொல்லி கொடுத்தாரு நீங்க சாங் தானே சொல்லி கொடுத்தீங்க ஆமா தலைப்பு எங்க சொல்லி கொடுத்தீங்க அட பாபி தூங்கிட்டியா நீ

அம்மா பாபி எனக்கு கை தட்ட மாட்டீங்களா? ஓகே ஓகே கட்டடிரலாம் கண்டிப்பா விபிஎஸ் குட்டிஸ கை தட்ட சொல்லுங்க. குட்டிஸ் बॉबीக்குலாம் ஒரு நல்ல ஒரு பிக் விபிஎஸ் கிளப் கொடுத்துருங்க கொடுத்துருங்க. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு வசனம் படிச்சிட்டியா பாபி என்னக்கா இப்படி புதுசா கேக்குறீங்க? எப்பவும் இந்த क्वेश्चन நாளைக்குதானே கேட்பீங்க. நேத்து வசனம் படிச்சிட்டியான்னு இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு வசனம் படிச்சிட்டியான்னு கேக்குறீங்க. இன்னும் நீங்க சொல்லியே கொடுக்கல என்னக்கா நீங்க?

ஓகே பாபி காக்கும் கண்கள் காக்கும் கண்கள் காக்கும் கண்கள் காக்கும் கண்கள் கத்த கத்த உன்னை உன்னை எல்லா தீங்குக்கும் அப்ப என்ன உன்னதான் உங்கள மட்டும் சொல்றீங்க உன்னை அப்படினு அப்ப என்ன ஓ சரி வசனத்தை வந்து மாத்தி சொல்ல கூடாது சோ உன்னை உன்னை எல்லா தீங்குக்கும் எல்லா தீங்குக்கும் விலக்கி விலக்கி காப்பார் காப்பார் அவர் அவர் உன் உன் ஆத்மாவை காப்பார் ஆத்மாவை காப்பார் அப்ப என்ன காப்பாங்களா காக்க மாட்டாங்களா கண்டிப்பா பாபி நம்மள தான் இசப்பா காப்பாங்க அப்படியா ஆமா பாபி இருப்பிடம் ஆ என்ன பாபி இன்னொரு தடவை சொல்லி தரீங்களா எனக்கு புரியவே இல்ல நல்லது போ தூங்கிட்டு தான் இருந்தேன்னு நினைக்கிறேன் இல்ல 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 தூங்கிட்டு என்னை 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 அப்படி சொல்லிட்டே வசனத்தை அதான் பாபி நீ இப்படி வசனம் ஓகே ஓகே ஐ வில் நான் ஒரு நல்ல ரோல் இருக்கேன்க்கா இருக்கேமே சரி பாபி திரும்ப ஒரு காக்கா சொல்றேன் பின்னாடியே சொல்றியா சரி கர்த்தர் கத்தர் உன்னை உன்னை எல்லா தீங்குக்கும் எல்லா தீங்குக்கும் விளக்கி விளக்கி காப்பார் காப்பார் அவர் அவர் உன் உன் ஆத்மாவை காப்பார் ஆத்மாவை காப்பார் சங்கீதம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நூத்தி இருபத்தி ஒன்னு ஏழு ஏழு இப்போ ஓகே பாபி படிச்சிட்டியா படிச்சிட்டேங்க படிச்சிட்டியா குட்டீஸ் நீங்களும் படிச்சிட்டீங்களா பாரா சூப்பர் அப்போ வசனம் சொல்லிரலாமா ஆ நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா ஓகே பாபி சேர்ந்து சொல்லலாம் சொல்லுவோமா ஓகே ம் கர்த்தர் உன்னை எல்லா திங்குக்கும் பிளக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்னு ஏழு சூப்பர் பாபி சூப்பரா சொல்லிட்டேன் கண்டிப்பா எல்லாரும் தாங்க

பாத்தீங்களா சத்தத்தை எவ்வளவு அழகா சொல்றாங்கன்னு ஆமா பாபி உன்ன மாதிரி அவங்களும் ரொம்ப கிளவரா இருக்காங்க எஸ் அக்கா சரி பாபி நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனுக்குள்ள போலாமா ஓகே ஓகே பாபி பாய் சொல்லிட்டு கிளம்பவானா ஆமா பாபி கிளம்புவோம் பாய் சவுண்டா சொல்லு பாய் குட்டீஸ் பாய் குட்டீஸ் பாய் குட்டீஸ் பாய் பாபி அக்கா ஆ எனக்கு போக இஷ்டம் இல்லையே ஐயோ இந்தா போச்சு என்ன என்னாச்சி இல்ல அந்த குட்டீஸ் எனக்கு போய் சொல்லும்போது கொஞ்சம் மூஞ்சி வாடின மாதிரி இருந்ததா அவங்களுக்கு நீ நீ ரொம்ப ஃபீலிங் ஆமாக்கா அதை என்னால பாக்க முடியலக்கா ஆனா கூட கொஞ்சம் நேரம் இருக்கவா இல்ல பாபி நாங்க இன்னும் நெக்ஸ்ட் செக்ஷன் எல்லாம் போக வேண்டியது இருக்கு இப்படி மூஞ்சு மாதிரி பேசிட்டாங்களே இந்த அக்கா அதான் நாளைக்கு வருவா பாபி ஓகே நான் நாளைக்கு உங்களை வந்து பாத்துக்கிறேன் குட்டீஸ் அக்கா இஸ் வெரி பேட் நான் போயிட்டு வரேன் என்ன குட்டீஸ் எல்லாரும் நல்லா வசனம் படிச்சிங்களா பாபிலாம் எவ்வளோ சீக்கிரமாக பிக்கப் பண்ணிட்டான் பார்த்தீங்களா நீங்களும் நல்லா படிச்சு நோட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்குலாம் வந்தோடனே முந்தின நாள் என்ன வசனம் சொன்னாலும் சொல்லி அக்காலாம் கேட்பாங்க சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும் ரெடியா குட்டீஸ் ம் ஓகே ஓகே நல்லா ரெடியா இருங்க சரி குட்டீஸ் நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் செக்ஷனுக்குள்ள போகலாம் ஓகேவா பை குட்டீஸ் பாபி கூட சேர்ந்து நல்ல மெமரி வேர்ட்ஸ் குட்டீஸ் எழுதி வச்சிருக்கீங்களா நோட்ஸ்ல ஓகே குட்டீஸ் என்ன அணியக்கா அமைதியா இருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்கீங்களா அக்கா என்னமோ ஏன்ட்ட ஏதோ கழுதை என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க என்னமோ சொல்றாங்க என்னென்னு போய் அந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னு போய் கேட்டுட்டு வரீங்களா ஆ பைபிள் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா ஏ ஏ எங்க போறேன் எங்க போயிட்டு இருக்க அறிவு இருக்க உனக்கு இந்த கழுதை வச்சு ஒரு வேலை நடத்த முடியாது தினமும் நல்லா சோறு போடுற எல்லாம் எங்க போயிட்டு இருக்க போ நான் எங்க சொன்னேன் உன்னைய அந்த ராஜா பாலக் ராஜா கூப்பிட்ருக்காரு அங்கே போ அந்த வழிக்கு போ இந்த மாதிரி போய்கிட்ருக்குறே நீ சோ போடு அட்டி போடு அப்படி சொல்லிட்டு அந்த அண்ணன் அந்த கழுதையை போட்டு அடிக்கிறாங்க அந்த கழுதை என்ன பண்ணுச்சு தெரியுமா தம்பி தங்கச்சி அது அப்படியே போகிறது அப்படி போகிற வழியில் முதல்ல எந்த ரூட்டில் போச்சு தெரியுமா ரெண்டு சைடு செவ் இருக்குது அப்படின்னு நடுவில் போயிட்டு இருக்குது அங்கே திராட்சை தோட்டம் அதெல்லாம் இருக்குது அந்த இடத்துக்கு போனதுனால இந்த அண்ணன் அடி அடி நடிச்சிட்டாங்க ஒன்று அந்த கழுதை மறுபடியும் போகுது அப்படியே போயிட்டே இருக்குது போகும்போது என்னாச்சு தெரியுமா அது அப்படியே செவரோடமா அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போகுது இன்னும் அந்த அண்ணனுக்கு ரொம்ப கோந்துட்டு நான் உனக்கு எவ்வளோ சோறுபட்டு நான் வளர்ந்துட்டு இருக்கேன் நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை காலை தேய்ச்சிட்ருக்க எனக்கு வலிக்குது உனக்கு புரியலையா ஐயோ அந்த கழுதை ஒரு புரோஜனம் ஆகாது உன்னை வச்சு நான் என்ன பண்ண எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படி சொல்லிட்டு அந்த அண்ணா மறுபடியும் திட்டிக்கிட்டே இருக்காங்க மறுபடி போட்டு அடிக்கிறாங்க மறுபடியும் அந்த கழுதை அப்படியே போகுது அப்படி போனேன்னா அடுத்த பாதைக்கு போனேன்னா அங்கே இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயுமே போக முடியல அப்படியே நிற்கிது மறுபடியும் அந்த அண்ணாக்கு கோவம் வருது தம்பி தங்கச்சி நீ கூட சில நேரங்களில் வீட்டில் அம்மா அப்பா இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட் டைம் சொல்லுவாங்க போவேன் திட்டு செகண்ட் டைம் அதே இடத்துக்கு போன ரொம்ப ஆசையாக இருக்கும் மறுபடியும் அதே இடத்துக்கு இப்படி போவேன் கொஞ்சம் அதிகமாக திட்டு வாங்குவேன் அடுத்த மறுபடியும் அந்த இடத்துக்கு போனால் என்னாகும் நீங்களே சிரிச்சீங்க குட்டிஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருச்சா அப்படி விழும் அப்படி தானே இப்போ பாருங்களேன் இந்த அண்ணன் அந்த கழுதைக்கு எஜமானு அப்போ அந்த கழுதை கீழ்படையனு தானே குட்டீஸ் அது எங்கேயோ போய் நிற்குது மறுபடியும் அந்த அண்ணன் உக்கோ வந்துட்டு அடிச்சுட்டாங்க அடிச்ச உடனே என்ன பண்ணிச்சு தெரியுமா அந்த கழுதை அந்த அண்ணோட காலில் அப்படி படுத்துக்குச்சு அப்பந்தான் திரும்பி அப்படியே அந்த அண்ணன் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க அப்படி மேலே பார்க்குறாங்க என்னாச்சு தெரியுமா அங்கே ஒரு தேவதூதன் நின்னுட்டு பட்டயத்தோட யார் அந்த அண்ணே எதுக்காக தேவதூதன் பட்டயத்தோடு நிற்கிறாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா கண்டுபிடிச்சிட்டிங்களா யார் கண்டுபிடிச்சிட்டீங்களா யாரு தெரியுமா அந்த அண்ணே அந்த அண்ணன் தான் நம்ம பிள்ளையாமண்ண ஆமா குட்டி தம்பி தங்குச்சி அந்த அண்ணன் அந்த அண்ணனை கொள்றதுக்கு தான் இந்த தேவதூதன் என்ன பண்ணுறாங்க பட்டயத்தோடு நிற்கிறாங்க எதுக்கு அப்போ இந்த கழுதை என்ன பண்ணிச்சி அப்படி சொல்லி பார்த்தனா இப்போ அந்த அந்த அண்ணன் கழுதை அடிச்சாங்கல்ல இப்போ அந்த கழுதை வாய் திறந்து பேசுது உங்களுக்கு என்ன பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதை பேசுது நான் இது வரைக்கும் உங்களோட இருந்தேனே உங்க எல்லா வேலையும் செஞ்சேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதை பேசுது இதெல்லாம் கேட்கும்போது அந்த அண்ணனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அப்ப அந்த தேவதூதன் சொல்றாங்க அந்த பிள்ளையா மண்ணிக்கிட்ட நான் ாக வந்தேன் இந்த மூணு தடவை உன்னை கொள்றதுக்காக நான் ட்ரை பண்ணேன் ஆனால் மூணு தடவை நீ தப்பிச்சிட்ட இந்த கழுத உன்னை காப்பாத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதூதன் அந்த பிழையம்மன் கிட்ட சொல்றாங்க அப்படி இந்த பிள்ளையம் என்ன பண்ணாங்க அவங்களையும் தேவதூதன் கொல்லணும் யோசிக்கிறோம்ல அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அண்ணே ஒரு பெரிய தீர்க்கதரிசி தரிசி ஆமக்குட்டி தம்பி தங்கச்சி அந்த அண்ணன் எல்லாரையும் நல்லா ஆசீர்வதிக்கிற அண்ணன் அந்த அண்ணன் நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னேன்னா அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க நீ வந்து நீ கெட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னால் அவங்க கெட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு வரம் பெற்ற அண்ணன் அப்படி இருக்கும்போது இது நல்லது தானே இன்னும் குட்டீஸ் நீங்களும் யார் வீட்டுக்காச்சும் போனீங்கன்னா நான் அந்த வீட்டை வந்து பிளஸ் பண்ணுவீங்களா ஈசப்பா அந்த வீட்டில் உள்ள குடும்பத்தினரை ஆசிர்வதிங்கன்னு சொல்லுவீங்களா குட்டீஸ் இல்லையா குட்டீஸ் உங்களுக்கு ஒன்று சொல்லி தரட்டுமா ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டை நம்ம என்ன பண்ணணும் ஆசிர்வதிக்கணும் ஏசப்பா இந்த வீட்டை நீங்கள் ஆசீர்வதிங்க இங்கே உள்ளவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க நம்ம சொன்னோம் அப்படின்னா அது அந்த குடும்பத்துக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை நமக்கும் ஒரு பெரிய ஆசிர்வாதமும் ஒரு சந்தோஷத்தை ஈசப்பா நம்மளுக்கு தருவாங்க சரியா குட்டீஸ் இனிமேல் எல்லார் வீட்டுக்கு போகும்போது நல்லா பிளெஸ் பண்ணுவீங்களா எல்லாரையும் அது நம்ம சண்டை போட்டவங்களா இருந்தாலும் சரி நம்மளுக்கு சமாதானத்தோடு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி என்ன பண்ணணும் அவங்கள நம்ம பிளெஸ் பண்ணணும் சரியா எப்படி அந்த தேவதூதன் வந்துட்டு எப்படி அந்த அவர் கூட பேசினார் இங்கே பாருங்களேன் குட்டீஸ் அந்த தேவதூதன் வந்துட்டு பட்டயத்தோடு நிற்கிறாங்க அந்த அண்ணனை பார்த்தீங்களா அந்த கழுதையோடு அந்த கழுதை கீழே உட்காந்துடுச்சு இந்த பிள்ளையம்மான அப்படியே உட்காந்துட்டாங்க சரியா தெரியுதா குட்டீஸ் நல்லா பார்த்தீங்களா இப்படி நடந்துச்சு எதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம் பார்த்தோம் அப்படின்னா ஈசப்பா சொல்லியிருக்கிறாங்க இந்த ஜனங்கள் இஸ்ரேவேல் ஜனங்களை நீ ஆசிர்வதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த பாலாக் ராஜா இருக்கிறார்ல நம்ம பாலாக் ராஜா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா அந்த இடத்துல இஸ்ரோவில் ஜனங்கள் நிறைய பேர் கூட்டிட்டாங்க அப்போ இந்த ராஜா யோசிக்கிறாரு இந்த ஜனங்களை என்ன பண்ணலாம் மொத்தமாக அழிக்க முடியாதுல்ல எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அழிக்க முடியுமா அழிக்க முடியாது அப்படி தானே அப்போ அவங்க ஜனங்களும் செத்து போயிடுவாங்கல்ல அதனால் இவர் வந்து பிளான் பண்ணுறாரு எப்படியாச்சும் இந்த பிள்ளையம் மன்னனை கூப்பிட்டு இவங்களை சபிக்க சொல்லணும் அப்படி அவங்கள சபிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அவங்க அவங்க கெட்டு போயிடுவாங்க அப்புறம் அவங்கள ஈஸியாக முறியடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டாங்க அதனால் என்ன பண்ணாங்க தெரியுமா அத்தனுடைய ஸ்தானாதிபதிகளை அனுப்புறாங்க அனுப்பி அந்த பிள்ளையம் போய் கூட்டிட்டு வா அப்படி சொல்கிறாங்க அவரை போய் கூட்டிகிட்டு வாங்க அவருக்கு கொஞ்சம் கூலியெல்லாம் கொண்டு போங்க கொண்டு போய் நான் வந்து சபிக்கிறதுக்கு அந்த ஜனங்கள் இஸ்ரேவேல் ஜனங்களை சபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி நான் சொன்னதா நான் பாலாக் ராஜா நான் சொன்னதா நீ போய் சொல்லுங்கள் நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேரை அனுப்பி வைக்கிறாங்க அவங்களாம் போயிட்டு அந்த பிள்ளையம் கிட்ட போய் சொல்கிறாங்க பிள்ளையம் அதாவது அதாவது அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க பாலாக்ராஜா உங்களை கூப்பிடுறாங்க எதுக்கு தெரியுமா அந்த இஸ்ரேவல் ஜனங்களை சபிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒன்று அந்த அண்ணே சொல்கிறாங்க அப்படியா அது வந்து எப்படி அது வந்து ஏசப்பாக்கு பிரியமில்லாத காரியமாச்சு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு சொல்கிறாங்க இன்றைக்கி நைட்டு நீங்கள் இங்கே தங்குங்க நான் ஏசப்பாக்கிட்ட கேட்கணும் ஏசப்பா சொன்னால் நான் செய்கிறேன் இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் சில நேரங்களில் ஏதாச்சும் தப்பு செய்கிறீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஈசப்பா பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குதா குட்டீஸ் இல்லை அப்படி தானே இந்த பாரு இந்த அண்ணன் எந்த ஒரு காரியத்தையும் ஏசப்பா பார்க்குறாங்க ஏசப்பா என் கூட ஏசப்பா கிட்டே கேட்டு தான் நான் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வச்சுருக்குறாங்கல்ல நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்களா ஏசப்பாவை பார்த்து ஏசப்பா கிட்ட கேட்டு எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி ஏசப்பா கிட்ட கேட்டுட்டு என்ன பண்ணணும் நம்ம செய்யணும் சரியா குட்டிஸ் அவனை என்ன பண்றாங்க தெரியுமா ஏசப்பா வந்து இந்த அண்ணா கூட பிள்ளையம் அம்மா கூட பேசுறாங்க அப்போ ஏசப்பா பேசும்போது சொல்றாங்க அந்த ஜனங்களை ஆசிர்வதிக்கிறது எனக்கு ரொம்ப பிரியம் அவங்கள நீ சபிக்க கூடாது அவங்க ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க நீ நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சரியா குட்டீஸ் அதனால நம்ம யாரையும் சபிக்க கூடாது கெட்டு போங்க நீங்க நல்லவங்களே கிடையாது அப்படி இப்படி நம்ம என்ன சொல்லக்கூடாது சொல்லவே கூடாது சரியா அதெல்லாம் இசைப்பாக்கு பிரியமில்லாத காரியம் உடனே இந்த அண்ணன் சொல்றாங்க காலையில விடிஞ்சிருச்சு பிள்ளையம்மா அந்த ஸ்தானாதிபதிகளை பார்த்து சொல்றாங்க இல்ல இல்ல அந்த ஜனங்களை ஆசிர்வதிக்கிறதா கத்தருக்கு புரியும் நான் ஆசீர்வதிக்க தான் செய்வேன் நான் சபிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டுறாங்க இந்த ஸ்தானாதிபதிகள் அப்படியே போறாங்க ராஜா கிட்ட போறாங்க ராஜா ராஜா நாங்க கூப்பிட்டோம் ராஜா ஆனா அந்த பிள்ளையம் வரமாட்டேங்கிறா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாங்க இப்ப ராஜா பிளான் பண்ணாரு என்ன இது என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கும்போது அதுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளை அடுத்து அனுப்புகிறாங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா நீங்கள் போயிட்டு நான் சொன்னேன்னு சொல்லுங்க அந்த பிள்ளையாம் கிட்ட நான் வந்து ஒரு கணம் பொருந்தி ஒரு இடத்த கொடுப்பேன் அதாவது ஒரு பிளேஸை வந்து கொடுப்பேன் ராஜா அரண்மனையில் அது மாத்திரம் இல்லை இங்கே இருக்கிற நிறைய பொண்ணு வெள்ளி எல்லாமே கொடுப்பேன் அவர் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் வைப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ராஜா வந்து சிலவர் சிலவரை சில கூட்டிகிட்டு அனுப்பி அனுப்பி விட்றாங்க சரியா அப்போ அனுப்பிவிட்டதுக்கப்புறம் அவங்கெல்லாம் போயிட்டு அந்த பிள்ளையாம்மா கிட்ட போய் பார்க்குறாங்க அப்போ பிள்ளையாம் சொல்கிறாங்க பிள்ளையாம் அண்ணா கிட்ட போய் சொல்கிறாங்க இவங்க ராஜா வந்து உன்னை கனம் பொருந்து இடத்துல வைக்க போகிறாங்க அப்போ உனக்கு வந்து பொண்ணு வெள்ளி எல்லாமே தருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த அண்ணனுக்கு கொஞ்சம் ஆசை வருது அப்படி தானே உங்களுக்கும் அப்படி தானே குட்டீஸ் நான் வந்து சாக்லேட் வாங்கித் தரேன் இல்லை ஐஸ்கிரீம் வாங்கித் தரேன் இந்த ஒரு தப்பை எனக்காக பண்ணேன் அப்படி சொன்னா என்ன பண்ணுவோம் நம்ம நீங்களே சிரிக்குறீங்க என்னக்கிட்டே செஞ்சிருவோம் அப்படி தானே அப்பெல்லாம் நம்ம செய்யக்கூடாது சரியா எல்லா பாவத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் விலகி ஓடணும் சரியா ஏசப்பா எப்படிப்பட்டவங்க ஒரு காக்கும் தெய்வன் நம்மளை ஈசப்பா காத்து கொள்வாங்க நம்ம ஏசப்பாக்கு கீழ்ப்படிஞ்சு தான் நம்மளை ஈசப்பா என்ன பண்ணுவாங்க காத்து கொண்டு வழி நடத்துவாங்க சரியா இப்போ மறுபடியும் இந்த அண்ணாக்கு ஒரு ஆசை வந்து ஏசப்பா கிட்ட போய் கேட்குறாங்க ஈசப்பா நான் போலாமா அப்படின்னு ஈசப்பா சொல்றாங்க போ அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னடா இது ஈசப்பா எப்படி போன்னு சொல்லிடுறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா குட்டீஸ் நீங்கள் கூட சில நேரத்தில் எங்கேயாச்சும் இப்போ ஒரு ஃபிலிம் பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னேன்னா மம்மிகிட்ட போய் கேட்பீங்க மம்மி மம்மி நான் ஃபிலிம் பார்க்க போகணும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாமான்னு கேட்பீங்க மம்மி சொல்லுவாங்க நோடா போகக்கூடாது ரெண்டாவது நாள் கேட்பீங்க மம்மி நான் தான் நேற்று சொன்னேலாம் போகக்கூடாது மறுபடியும் கேட்பீங்க அப்போ மம்மி என்ன சொல்லுவாங்க ம் ஏ கேடும் கெட்டு போ அப்படி சொல்லுவாங்க அப்படி தானே அப்போது என்னாகும் அந்த படம் முடிஞ்சு நீங்கள் வரும்போது ஏதாச்சும் உங்களுக்கு ஆச்சுன்னா அது யார் பொறுப்பு உங்களோட பொறுப்பு சரியா ஒரு நல்ல காரியத்தை சொல்லும்போது அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கும் நம்ம தீமையான காரியத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அதோடைய பின் விளைவுகளை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும் சந்திக்க வேண்டியது இருக்கும் சரியா குட்டீஸ் அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க மம்மி டேடிக்கு நல்லா கீழ்ப்படியணும் ஈசப்பாக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் சரியா இப்போ என்ன ஆச்சு இந்த அண்ணே போய் இப்படி கேட்டோடனே ஈசப்பா அப்படி சொல்லிட்டாங்க உன்ன இந்த அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இந்த அண்ணே கிளம்புறாங்க கிளம்புற வழியில தான் அக்கா சொன்னேன்ல உங்களுக்கு முதல்லையே என்ன சொன்னேன் அந்த கழுத the மூலமாக ஏசப்பா பேசுகிறாங்க சரியா அந்த ஏசப்பா வந்து அந்த பிள்ளையம் அண்ணனை காக்குறாங்க ஏசப்பா வந்து கட்சி கொடுக்குறாங்க நீ போகிறது தவறான வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையம் அம்மாண்ணா கூட பேசுகிறாங்க ஏசப்பா சரியா குட்டீஸ் அந்த தெய்வதூதன்லாம் பேசுகிறாங்க அந்த கழுதை வந்து உன்னை காப்பாத்திச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க ஒச்சோ ஆமாம் ஏசப்பா வந்து அங்கே போகக்கூடாது அந்த ஜனங்களை ஆசிர்வதிக்கணும்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்களே நான் மறந்து போயிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியலைஸ் பண்ணுறாங்க குட்டீஸ் நீங்கள் கூட தாச்சு தவறான பாதைக்கு நீங்க போயிருந்தா கூட இன்னைக்கு ஏசப்பா அவங்க கூட பேசிட்டு இருக்காங்க குட்டிஸ் அந்த பாதைக்குலாம் போகக்கூடாது சரியா எந்த ஒரு தவறான பாதைக்கும் நம்ம போகக்கூடாது ஏசப்பா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த உணர்வும் நம்மளுக்கு இருக்கணும் சரியா குட்டீஸ் சில நேரங்களில் ஏசப்பா நம்மளை காப்பாற்றுவாங்க அது எதுக்கு நம்ம திருந்துறதுக்காக சரியா குட்டீஸ் இப்போ இந்த அண்ணன் போயிட்டு பேசுகிறாங்க அண்ணன் ஏசப்பா கிட்ட பேசுறாங்க ஏசப்பா நான் செஞ்சது தப்பு நான் இனிமேல் இது மாதிரி செய்ய மாட்டேன் இன்னும் நான் உங்கள் வார்த்தையை நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்றாங்க சொன்ன உடனே ஈசப்பா சொல்கிறாங்க சரி நீ அவங்களோட போ அங்கே போயிட்டு நான் சொல்கிறது மாத்திரம் நீ சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஈசப்பா வந்து அண்ணா அந்த அண்ணாவுக்கு சொல்கிறாங்க உன்ன சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவும் பிள்ளையம்மா அண்ணாவும் அந்த பாலாக் ராஜாவை போய் சந்திக்க போகிறாங்க ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எதுக்கு ஜனங்களை அந்த பிள்ளையம்மா அண்ணா என்ன போகிறாங்க சபிக்க போகிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க வாங்க 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 ஏன்னோ வேணும் எல்லா எல்லா உதவியிலையும் செய்கிறாங்க நல்லா கவனிக்கிறாங்க அப்போ அந்த அண்ணன் அந்த ராஜா வந்து கேட்குறாரு நீங்கள் அந்த ஜனங்களை சபிச்சிருவீங்க தானே அப்படின்னே அந்த பிழையம் அண்ணன் சொல்கிறாங்க என் கூட ஏசப்பா பேசுவாங்க ஏசப்பா என்ன பேசுகிறாங்களோ அதை மாத்திரம்தான் நான் பேசுவேன் அப்படி சொல்லிடுறாங்க சரி அக்கோட்டீஸ் ஒன்று என்னாச்சு தெரியுமா ஒன்று சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பலியெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறாங்க சரியா ஒரு பெரிய இடத்துல போயிட்டு பலி இட்றதுக்கு ரெடி ஆகுறாங்க பலிடுறதுக்கு ரெடி ஆகும்போது ஏழு பலிகளை செலுத்துகிறாங்க அப்போ ஏசப்பா என்ன ஆகுது ஏசப்பா வந்து அந்த அண்ணன் கூட பேசுகிறாங்க அப்போ பேசும்போது என்ன சொல்கிறாங்க தெரியுமா அந்த ஜனங்களை சபிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால அந்த பிள்ளையாமல் என்ன என்ன பண்ணாங்க அந்த ஜனங்களை ஆசீர்வதிச்சாங்க இந்த பாலக்கராஜுக்கு ரொம்ப கோவந்துடுச்சு வந்துடுச்சு என்ன இது என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது சொல்கிறாங்க இந்த ஜனங்கள் ஏசப்பாக்கு ரொம்ப பிரியமான ஜனங்கள் யாக்கோபின் ஜனங்கள் அதனால் இந்த ஜனங்களை நான் சபிக்க மாட்டேன் ஏசப்பா சொல்லி இந்த ஜனங்களை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க குட்டீஸ் பாத்தீங்களா ஏசப்பா எப்படி எல்லாம் ஜனங்களை கொண்டாங்க பாத்தீங்களா நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர் காக்கும் தெய்வன் ஈசப்பா ஒன்று என்னை எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நம்மளை பாதுகாத்து வந்துட்ருக்குறாங்கள்ல குட்டீஸ் இந்த கொரோனா வியாதினால் எத்தனையோ பேர் எப்படியோ செத்துட்ருக்கிறாங்க ஆனால் ஒன்று என்னையும் இந்த நாளில் ஈசப்பா உயிரோடு வச்சுருக்கிறாங்கல்ல நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க குட்டீஸ் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க குட்டீஸ் உங்கள் இருதயத்தில் ஈசப்பாக்கு இடம் கொடுப்பீங்களா குடுப்பீங்களா வெரி குட் இஸ் ரொம்ப அழகா சொன்னீங்க நம்ம கிட்டே கேட்கலாம் ஏசப்பா நான் கூட இந்த அண்ணாவை போல சில நேரங்கள்ல நான் கீழ்ப்படியாமல் இருந்துட்டேன் இசப்பா இந்த பிள்ளை அம்மா அண்ணா போல நானும் கீழ்ப்படியாமல் என் வாழ்க்கையில நிறைய தவறான செயல்களை நான் செஞ்சுட்டேன் இசப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு ஏசப்பாட்ட கேட்கலாமா அப்படியே முழங்கால் போட்டுக்க தம்பி தங்கச்சி நம்ம ஏசப்பாக்கிட்ட கேட்க போறோம் சரியா உண்மையை உத்தமோ நம்ம பேசணும் ஏசப்பாக்கிட்ட நம்மளுடைய காரியங்களை காரியங்கள் கிட்டே நம்ம சொல்லிரணும் சரியா தப்பு பண்ணியிருந்தாலும் கிட்டே என்ன கேட்கணும் மன்னிச்சிருங்கன்னு நம்ம மன்னிப்பு கேட்கணும் சரியா அப்படி மலங்கால் போட்டுக்கோங்க கை குப்புக்கோங்க கண்ணு முடிக்கோங்க குட்டீஸ் ஜபம் அன்புள்ளே ஈசப்பா ஈசப்பா இன்னைக்கு இந்த குட்டி தம்பி தங்கச்சிமாரோடு நீங்கள் பேசினதுக்காக நன்றி தகப்பனேன் ஈசப்பா அஞ்சைக்கு தகப்பனே ஈசப்பா ஒரு கழுதையை கொண்டு ஈசப்பா அந்த பிள்ளையம்மா கூட நீங்கள் பேசினீங்க சுவாமி அதே போல் ஈசப்பா இன்றைக்கு தகப்பனேன் எங்களை எங்களோடு நீங்கள் பேசிகிட்ருக்குறீங்க சுவாமி அதற்காக நன்றி தகப்பனேன் ஈசப்பா பிள்ளைகளும் ஈசப்பா உண்மை உத்தமா ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க ஈசப்பா பிள்ளைகளை பாதுகாத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க ஈசப்பா இனிமே எங்கள் பிள்ளைங்க ஈசப்பா உங்களுடைய பிள்ளைகளாக வாழ்கிறதுக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கு உதவிச்சுங்க ஈசப்பா ஈசப்பா பிள்ளைகளை ஈஸப்பா தங்களோட இருதயத்தை உங்களுக்காக திறந்து வச்சிருக்கிறாங்க ஈஸப்பா நீங்கள் பிள்ளைகளோட இசைப்பா நீங்கள் வாசம் பண்ணுங்கள் தகப்பனே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இஸ்ஸப்பா எங்கள் குட்டீஸ்லாம் ஈஸப்பா இனிமேல் எந்த வீட்டுக்கு போனாலும் சொல்லி ப்ளஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்குறாங்க ஈசப்பா அதற்காமக்கு நன்றி தகப்பனே பிள்ளைகளை ஆசீர்வதியை குடும்பத்தை ஆசீர்வதிங்க பெலப்படுத்துங்க வழிநடத்துங்க நீ சீக்கிரம் இயசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் இல்லை நல்ல பரமாக தகப்பனே ஆ மெயின் குட்டீஸ் என்ன பைபிள் ஸ்டோரிலாம் கேட்டிங்களா ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சா எல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கீங்க தானே மறந்துடாதீங்க குட்டீஸ் தினமும் நம்ம நாங்கள் கொஸ்டின் கேட்போம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கொஸ்டின் கேட்கணுமா இல்லை குட்டீஸ் ஆன்சர் சென்ட் பண்ணு சரியா சரி இப்போ குட்டீஸ் நிறைய பேர் ஒரு சிலர்லாம் அம்மாகிட்ட எப்பெல்லாம் அடி வாங்குற மாதிரி அதிகமாக தெரியுது வாங்குறீங்களா அக்கா நீங்களா அடி வாங்கியிருக்கீங்களா அக்கா நான் நிறைய வாங்கியிருக்கேன் நீங்கள் நம்ம வாங்காத அடியாக்கா ஆமாம் குட்டீஸ் நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம்ல நம்மளாம் அடிக்கிறது அவங்கெலாம் பேரண்ட்ஸ்லாம் நம்மளை ஏதாச்சும் தப்பு பண்ணால் அடிக்கிறாங்க எதுக்காக அடிக்கிறாங்க நம்மளை கொல்றதுக்கா இல்லை இல்லை நம்ம தெரிந்துறதுக்கு அப்படி தானே குட்டீஸ் இப்போது இப்போல்லாம் நாங்கள் பேசும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்போ நம்ம எந்த சாங் பாட போகிறோன்னு எஸ் குட்டீஸ் இப்போ நம்ம படி இல்லாமல் மாடிப்படி ஏற முடியுமா அப்படிங்கிற சாங்கை இப்போ நம்ம செஞ்சு பார்த்துடலாமா Whoa. சினிமா மாடி சாங் ஆக்ஷன் பண்ணி டயர்ட் ஆயிட்டீங்களா டயர்ட் ஆகலையா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஓகே குட்டீஸ் நம்ம இப்போ சிலுவை வீரர்கள் ஸ்டோரி சொல்றதுக்காக உங்க ஃபேவரேட்டான ஜபாக்காவை கூப்பிட்டுலாமா ஹலோ குட்டீஸ் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா ஹாப்பியா இருக்கிறீங்களா டயர்டா இருக்கிறீங்களா போர் அடிக்குதா இல்லையா ஓகே நம்ம தினமும் சிலுவை பின்பற்றிய வீரர்கள் வீராங்கனைகளை பற்றி பார்த்துட்டு வரோம்ல இன்னைக்கும் அதே போல சிலுவை பெண் பற்றிய ஒரு வீராங்கனையை பற்றி பார்க்க போறோம் அவங்கள பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்ட்ரெச் அப் பண்ண போறோம் ஓகே எல்லாரும் டயர்டா இருக்கீங்கல்ல கையை காலெலாம் ஆட்டிக்கலாமா ஓகே ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எப்படி எப்படி ஓகே வெரி குட் அப்படியே உட்காந்துக்கோங்க எல்லாரும் சின்ன பிள்ளையா இருக்கும் போது தான் சரி அதுல என்ன இருக்கு இதுல என்ன இருக்கு அதை இப்படி பண்ணி பார்ப்போம்மா பண்ணி அப்படின்னு சொல்லி பண்ணுவோம்ல அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் வாலிபர்கள் ஆனதுக்கு அப்புறம் தான் பாப்போம் யாரு நம்மள என்ன கேட்க போறா இத துணிஞ்சு செய்வோம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாலிபர்களாக இருக்கும்போது அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல ஆனா இந்த அக்கா நாற்பத்தஞ்சு வயசுலயும் யார் என்ன சொன்ன நான் ஏசப்பாக்காக இதை செய்கிறேன் துணிஞ்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி துணிச்செல்லாம் நிறைய காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாங்க அந்த அக்காவை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த அக்கா யாருன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு அம்மா அப்பாவுக்கு நாலாவது பொண்ணா அதாவது வீட்டிலேயே கடைசி மகளா ஹாலந்து தேசத்துல நெதர்லாண்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த ஹாலந்து தேசத்துல பிறந்திருக்காங்க அந்த அக்காவுக்கு ஒரு மூத்த சகோதரி சகோதரன் அதுக்கப்புறமாட்டி வீட்டில் அவங்க அப்பா பேரு கேஸ்பர் சரியா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெருசாகிட்டே வர்றாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா ஒரு கடையில் இருந்தாங்க அந்த கடையில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அது என்ன கடை தெரியுமா வாட்ச் கடை அவங்க தாத்தா ஒரு பெரிய வாட்ச் கடை அந்த ஹாலண்ட் தேசத்தில் வச்சிருந்தாங்க அதுல அவங்க தாத்தா வேலை செஞ்சு நிறைய வாட்ச்லாம் எல்லார் கையிலயும் வாட்ச்லாம் கட்டியிருக்கீங்களா இருக்குதா வீட்டில் ஸ்கூலுக்கு போகும்போது கட்டிட்டு போவீங்களா ஆ அந்த மாதிரி வாட்ச்லாம் அந்த நெதர்லாந்து தேசத்துல பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க தாத்தா அவங்க தாத்தா கிட்ட இருந்து அவங்க அப்பா கத்துக்கிட்டாங்க அவங்க அப்பாவும் அதே போல வாட்சை செய்யற வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க வாட்சு புதுசா செய்கிறது வாட்சில் எதுவும் தப்பு இருந்துச்சுன்னா அதை சரிப்படுத்துறது இந்த காரியங்கள் எல்லாத்தையுமே அவங்க அப்பாவும் செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா கிட்ட இருந்து குட்டி குட்டி காரியங்கள் எல்லாத்தையும் இந்த அக்காவும் சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டாங்க கற்றுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த அக்காவும் புது புது வாட்ச் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஜீனியஸா இருந்தாங்க அந்த அக்காவும் இப்படி செய்ய ஆரம்பிச்சதுனால அந்த ஹாலண்ட் தேசத்திலேயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பெண் வந்து ஒரு விமன் வந்து ஒரு வாட்ச் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது இந்த அக்கா தான் இந்த அக்காவோட பேர் என்ன தெரியுமா காரி டென்போம் என்னது

இவங்க மூணு பேரும் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இந்த நாசி படையினர்களால அவங்க இருந்த ஹாலந்த் தேசம் வந்து தாக்கப்படுது தாக்கப்படுறதுனால என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற நிறைய யூதர்களை வந்து அடிமைகளாக பிடிச்சிட்டு போறாங்க நிறைய யூதர்களை வந்து கொல்லுறாங்க நச்சுவாயு குண்டு எல்லாம் போட்டு சாகடிக்கிறாங்க ரொம்ப கொடுமைப்படுத்தி கொல்றாங்க அவங்கள எல்லாத்தையும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த பூம் குடும்பத்தினர் எப்படியாவது இவங்களெல்லாம் காப்பாற்றணுமே ஏன் இந்த மக்கள் வந்து ஒரு மனித செயலற்ற செயல்களை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த படையினர் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா ஏசப்பாவை இவங்க தங்களோட சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தாங்க இவங்க யூதர்கள் கிடையாது டச்சு டச் பீப்புள் ஸோ வந்து இந்த அங்கே இருக்கிற யூதர்கள் எல்லாத்தையும் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேமிலி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேரை அப்படியே காப்பாற்றி அவங்க வீட்டுக்கு அடியில் ஒரு சுரங்க பாதை மாதிரி ஒன்று அமைச்ச ஒரு குட்டி ரூம் கட்டி அங்கே யூதர்கள் எல்லாத்தையும் காப்பாற்றி அடைச்சி வச்சுட்டு வந்தாங்க நைன்டீன் டுவெண்ட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க யூதர்களை காப்பாற்றி அந்த இடத்துல சேவ் பண்ணுறது அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறது வீட்டில் சேர்ந்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ஒரு அண்ணன் வந்தாங்க வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க அப்படின்னு சத்தம் கேக்குது இந்த அக்காவுக்கு கோரி அக்காவுக்கு ரொம்ப உடம்பு சரி இல்லாம இருக்குது எந்திரிக்கவே முடியல இருந்தாலும் மெதுவா எந்திரிச்சு யாராவது ஒரு யூதர் வந்திருப்பாங்களோ அவங்கள நம்ம காப்பாத்த முடியாம போயிருமோ நம்ம வந்து ஏசப்பாவுக்கு தவறு செஞ்சுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்களுக்கு எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படிங்கிற ஒரு ஏசப்பா மேலே இருந்த ஒரு அன்பில் அந்த அக்கா போய் கதவு தருக்கிறாங்க ஒரு அண்ணன் வந்து நிற்கிறாங்க அம்மா அம்மா எப்படியாவது என் ஒய்ஃபை நீங்கள் காப்பாற்றுங்க என்ன வந்து இந்த படையினர் பார்த்துட்டாங்க என்னை இப்போது பிடிச்சிட்டு போயிடுவாங்க என் ஒய்ஃபை எப்படியாவது காப்பாற்றுங்க அம்மா என் குழந்தையையும் கொண்டுட்டாங்க இப்போ என் ஒய்ஃப் மட்டும்தான் தனியாக இருக்கான் நான் அவளை கூட்டிகிட்டு வந்துடுவான் அம்மா எனக்கு வந்து ஒரு நியூஸ் கிடச்சிது எல்லாம் யூதர்களை வந்து காப்பா பாத்தி மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன என் ஒய்ஃபை காப்பாற்றிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் கேட்குறாங்க இந்த காரியக்காக சுத்தமாக முடியல இருமிக்கிட்டே இருக்கிறாங்க இருக்கும் இருக்கும்போதும் யோசிச்சுட்டு நம்ம ஏசப்பாவுக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆ சரி நீங்கள் கூட்டிட்டு வாங்க நாளைக்கு காலையில் கூட்டிட்டு வாங்க இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேகமாக வேகமா ரொம்ப நன்றி நன்றின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து போறாங்க வேகமாக நடந்து போயிட்டு ஒரு அண்ணகிட்ட போயிட்டு நீ சொன்னது கரெக்ட் தான் அந்த வீடு தான் அதே வீடு தான் அந்த காரி இருக்கா அந்த வீடு தான் அந்த வாட்ச் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்கல்ல அந்த வீட்டுல நிறைய யூதர்களை மறைச்சு வச்சிருக்காங்க நீ நாளை காலையில போனா அவங்கள கையும் களவுமா புடிச்சு நீ அடைச்சிடலாம் ஜெயில அப்படின்னு சொல்லி இந்த அண்ணன் நேரா போயி ஒரு அண்ணங்கிட்ட சொல்லிட்டாங்க இந்த அண்ணன் என்ன பண்ணிருக்காங்க சீக்ரெட் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க

யார் யூதர்கள் யூதர் யாருன்னு எனக்கு தெரியாதே நான் இங்கே யாரையுமே மறைச்சு வைக்கலையே அப்படின்னு சொன்னோன்னே இந்த காரியக்காவை போட்டு அடி அடி நான் அடிக்கிறாங்க அப்படியும் அந்த அக்கா சொல்லவே இல்லை இப்போ நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மொத்தமாக ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அண்ணன் அந்த மிலிட்ரியில் உள்ள அண்ணன் பரவாயில்ல எதுவுமே பிரச்சனை கிடையாதுங்கிறதுனால இந்த அக்கா வாயை மூடிட்டு இருக்கிறாங்க இவங்க அப்பா இவங்களோட அக்கா இவங்க மூணு பேரையும் நல்லா அடிச்சு ஜீப்ல ஏத்தி கூட்டிட்டு போறாங்க எங்க கூட்டிட்டு போனாங்க தெரியுமா குட்டீஸ் ஜெயிலுக்கா ஜெயில் நிறைய பேர் சொல்றீங்கல்ல தான் ஆனா வந்து இந்த ஜெயில வந்து நார்மலா இருக்கவே இருக்காது ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க ரொம்ப கொடுமைப்படுத்துற ஒரு இடத்துக்கு போறாங்க சரியா கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு சொல்றாங்க இந்த இடத்த அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போனதும் அங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறத தாங்க முடியாம கூட்டிட்டு போய் அங்க அரெஸ்ட் பண்ணி அந்த ஜெயிலில் போட்ட இடத்துல பத்தாவது நாளே காரியக்காவோட அப்பா இறந்து போயிடுறாங்க இந்த இது இந்த அக்காவுக்கு காரியக்காவுக்கு தெரியவே தெரியாது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த காரியக்காவையும் பெட்சி அக்காவையும் வேற ஒரு ஜெயிலுக்கு தூக்கி போடுறாங்க அப்போ இந்த காரியக்காவும் பெட்சி அக்காவும் தனித்தனியாக இருந்தவங்க சேர்ந்து பார்க்குறாங்க அப்போதான் தெரிய வருது அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது ஒரு ஜெயிலில் தூக்கி போடுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஜெயிலில் தூக்கி போடுறாங்க ஒவ்வொரு ஜெயிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் பயங்கர சித்திரவதை பண்ணுறாங்க பயங்கர கொடுமைப்படுத்துகிறாங்க பயங்கரமாக அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க அந்த வேலை செய்யுங்க இந்த வேலை செய்யுங்க அந்த கல்லை உடைங்க அதை கையால் தான் உடைக்கணும் நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் பயன்படுத்தக்கூடாது தலையில் இதெல்லாம் சுமந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஆனால் அந்த வேலை செய்கிறதுக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா கொடுக்கவே இல்லை கொஞ்சோண்டு ஒரு கஞ்சி மாதிரி கொடுக்குறாங்க சாப்பாடு இல்லை பட்டினி ஒரு பக்கம் தங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான இடம் கிடையாது அவ்வளோ வேலை ரொம்ப உடம்பு முடியலாமல் ரெண்டு பேருமே ஆகிடுறாங்க என்ன பண்றது இசப்பா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஆனா எவ்வளோ கஷ்டப்படுறதுலையும் நீங்க எங்க கூட இருக்கீங்க இசப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு சகோதரிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தைரியமா உறுதுணையா இருக்கிறாங்க இப்போ ரெண்டு ரெண்டு ஜெயில் மாறிட்டாங்க மூணாவது இருக்கிறதுலேயே கொடுமையான அந்த ரெவன்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த ரெண்டு சகோதரிகளையும் தூக்கி போடுறாங்க அங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு காவலாளி ஒருத்தர் இருக்கான் ஜெயிலுக்கு தலைமை இருக்கான் ஜெயில் வார்டன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு அவரு என்னன்னா எல்லாரையும் பயங்கரமாக கொடுமைப்படுத்துகிறான் இது வரைக்கும் கொடுமைப்படுத்தினவங்க எல்லார காட்டிலும் பயங்கரமாக கொடுமைப்படுத்தினான் அவன் கையில் ஒரு கம்பு ஒரு தடி மாதிரி ஒரு ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கு அவன் எல்லாரையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறான் எதுக்கு அடிக்கிறானே தெரியாது வேலை செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி அடிக்கிறான் இந்த பெட்ஸி அக்காவுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க இருக்கிறாங்க அந்த நேரத்தில் நீ அந்த கல்லெல்லாம் உடைக்கலையா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு போட்டு கையில் இருக்கிற அந்த இத வச்சு தடியை வச்சு அடி அடின்னு அடிக்கிறான் காரியக்காவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது தண்ணியா வடிது ஐயோ பெட்ஸி இவ்வளோ கஷ்டப்படுறியே என் கண்ணு முன்னாடி உன்னை போட்டு அடிக்கிறானே நான் வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு போறாங்க மற்றவங்க மற்ற அக்காலாம் சேர்ந்து பிடிச்சிக்கிறாங்க போகாத காரி ஒன்னையும் சேர்த்து அடிப்பாங்க அதனால நீ போகாத நீ போகாத அப்படின்னு சொல்றாங்க அவன் அடிச்சுட்டு போயிடுறான் இந்த பெட்ஸியக்காவும் காரியக்காவும் ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கிறாங்க இந்த பெட்ஸியக்கா காரியக்கா கிட்ட சொல்றாங்க கோப படாதி இசைப்பா எல்லாம் நன்மைக்கு எதுவாக தான் செய்கிறாங்க நம்மள இங்கே கொண்டு வந்திருக்கிறதுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது காரி அதனால் நீ கவலைப்படாத காரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அரெஸ்ட் ஆகிற டைமில் அதாவது ஜெயிலுக்கு தூக்கிட்டு வர டைம்லயே ஒரு குட்டி பைபிள் இவ்வளோ சைஸ்க்கு தான் இருக்கும் அதை மறைச்சி கொண்டு வந்துட்டாங்க ஸோ அந்த பைபிளை வச்சு இவங்க என்ன பண்ணாங்க சாயங்கால நேரத்தில் ஒரு ஜபத்தை ஆரம்பிச்சாங்க அங்கே இருக்கிற கூடி இருக்கிற பெண்கள் அங்கே அந்த ஜெயிலில் இருக்கிற பெண்களெல்லாம் வச்சு ஒரு கூடுக மாதிரி ஆரம்பிச்சாங்க எல்லாரும் சேர்ந்து பைபிளை வாசிப்பாங்க அதுக்கப்புறம் ஜபம் பண்ணுவாங்க இவங்களோட பைபிள் வந்து இருந்ததுனால எல்லாருக்கும் அந்த டச் மொழி தெரியாது அப்படிங்கிறதுனால முதல்ல டச் மொழியில் வாசிப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒவ்வொரு லாங்குவேஜ்லயா ஜெர்மன்ல போலாண்டில் ரஷ்யனில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கே உள்ள மக்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்லேட் பண்ணி இவங்க வாசிக்க ஆரம்பிச்சாங்க அந்த ஜபம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல பிப்ரவரி மாசம் இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க பத்து நாள் கழிச்சு அவங்க அப்பா இறந்துட்டாங்க இப்போ நவம்பர் மாசம் நடந்துட்டு இருக்கு டிசம்பர் ஆரம்பிச்சாச்சு அந்த பெட்ஸி அக்காவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமி டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் அந்த அக்கா இறந்து போயிட்டாங்க இறந்து போனோன்னே இந்த காரிய அக்காவுக்கு மனசே தாங்கவே முடியல இசப்பா எனக்கு சப்போர்ட்டாக நீங்கள் பெட்ஸியை தான் கொடுத்தீங்க இப்போ பெட்ஸியும் மறைத்து போனாங்களே ஏசப்பா நான் என்ன பண்ணுவேன் இசப்பா நான் தனியாக இருக்கிறேன் என்னை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஆனால் இருந்த போதிலும் அந்த சாயங்காலம் நடக்கிற அந்த ப்ரேயரை இந்த காரியக்கா விடவே கிடையாது எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணாங்க எல்லாரும் இசப்பா கிட்டே தங்களை அர்ப்பணித்து அங்கே வாழ தொடங்கிட்டாங்க இந்த கஷ்டத்தில் ஏசப்பா அவங்கள நடத்தி வர்றாங்களேன்னு சொல்லி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே வந்தாங்க அதே போல் அந்த டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் பெட் இறந்துட்டாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக முடிகிற டைமில் ஏதோ ஒரு டைப்பில் வந்து டைப் பண்ணுறதுல ஒரு மிஸ்டேக் நடந்ததுனால இந்த மக்கள் எல்லாத்தையும் உள்ளே இருக்கிற பெண்கள் எல்லாத்தையும் கொல்லணும் அப்படிங்கிற ஆர்டர்ல இருந்து காரியக்கோட நேம் மட்டும் மாறிடுச்சு மாறி விடுதலை செய்யப்படுற பட்டியலில் பேர் போயிடுச்சு போனதுனால டிசம்பர் மாதம் லாஸ்ட்ல எண்டிங்கில் அந்த அக்கா விடுதலை செய்யப்பட்டாங்க விடுதலை செய்யப்பட்டோன்ன இந்த காரியக்காவுக்கு ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு இந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஏசப்பா என்னை வழி நடத்தி வந்திருக்கிறாங்களே ஈசப்பா என்னை இவ்வளோ நாள் கைவிடாமல் பாதுகாத்து கொண்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க இருந்த அந்த ரெவன்ஸ்பர்க் கேம்ப்ல இருந்து ஜெர்மனியில் இருக்கிற ரெவன்ஸ்பர்க் கேம்ப்ல இருந்து அவங்க தன்னோட வீடை நோக்கி ஹாலாண்டை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அங்கே போய் அங்கே இருக்கிறவங்க கிட்ட

தேசத்துக்கு போறாங்க ஒரு நாட்டுக்கு போறாங்க அங்க அந்த சர்ச்ல ப்ரீச் பண்ணிட்டு இருக்காங்க மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும் போது ஏசப்பாவோட மன்னிக்கிற குணத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏசப்பா நம்ம என்ன செஞ்சாலும் மன்னிச்சுருவாங்க ஏசப்பா கிட்ட நம்ம நம்மளோட பாவத்தை வந்து அறிக்கை இடுறோம் அப்படின்னு சொன்னா ஏசப்பா அதை மன்னிச்சிருவாங்க நம்ம என்ன தவறு செஞ்சிருந்தாலும் ஏசப்பா கிட்ட சொல்றோம் அப்படின்னா அதை மன்னிச்சிருவாங்க ஏசப்பா ஈசப்பா மன்னிக்கிறது மட்டும் இல்லை கடலின் ஆழத்தில் தூக்கி போட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஏசப்பாவுக்கு நம்ம ஒரு பாவம் செஞ்சுருக்கோம் அப்படி ஒரு பாவம் நம்ம செஞ்சோங்கிறதே ஞாபகத்தில் இருக்காது அந்த அளவுக்கு மன்னிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியக்கா மியூனிக் அப்படிங்கிற ஒரு தேசத்துல சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சர்ச்ல அது கேள்வி கேட்டுட்டு இருந்த ஒவ்வொரு பேரும் அவங்க கடந்து வந்த பாதைகள் இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஒவ்வொரு மக்களும் இசுப்பாவனால தொடப்பட்டு கண்ணீர் வடித்து இந்த காரியக்கா கிட்ட உங்களோட மெசேஜ் ரொம்ப அருமையா இருந்தது மன்னிக்கிறத பத்தி நீங்க பேசினீங்கல்ல நாங்களும் இனிமே எங்களுக்கு தவறு செய்தவர்கள் நாங்க யாரையாவது மன்னிக்காம இருந்திருந்தோம்னா அவங்கள நாங்க கண்டிப்பா மன்னிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த காரியக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அங்க கூட்டமா எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க பின்னாடி இருந்து ஒரு மனுஷன் வர்ற மாதிரி இருக்கு அந்த அக்காவுக்கு இந்த மனுஷனை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி எட்டி பார்க்குறாங்க எங்கேயோ தருது தலையெல்லாம் மண்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனா இந்த ஃபேஸ் எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிரே கலர்ல ஒரு கோட் போட்டிருக்காரு அந்த தலையில ஒரு பிரவுன் கலர் ஹேட் வச்சிருக்காரு அந்த ப்ரௌன் கலர் ஹேட் வச்சிருந்தது இந்த அக்காவுக்கு ஞாபகம் வருது ப்ளூ கலர் ஹேட் வச்சு ஒரு எலும்பு கூடலாம் போட்டு வச்சிருந்த ஹேட் மாதிரி தெரியுது இந்த அக்காவுக்கு என்னது ஏன் இப்படி தெரியுது எதுக்காக இப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி இந்த அக்கா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் அந்த கிரே கலர் கோட் ப்ளூ கலர்ல தெரியுது அப்புறம் தான் ஞாபகம் வருது இவரை நம்ம அந்த கேம்ப்ல பார்த்துருக்கோம் இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல பாத்துருக்கோம் நம்மளெல்லாம் கொடமை செஞ்சாருல்ல அவர் தானே இவரு அப்படின்னு சொல்லி அந்த அக்கா ஆகி எப்படி நின்று பார்த்துட்டே இருக்காங்க அவர் நேர அப்படி வந்தாரு வந்துட்டு நேராக வந்து இப்படி கைய முன்னாடி நின்ட்டு உங்களோட மெசேஜ நான் ரொம்ப கேட்டேன் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது நீங்க ஆண்டவரோட மன்னிப்பை பத்தி பேசுனீங்க நான் முன்னாடி நானும் ரெவன்ஸ்பர்க் கேம்ப்ல தான் இருந்தேன் அந்த ஜெயில் வார்டனாக இருந்தேன் நிறைய பேரை நிறைய பேரை அடிச்சிருக்கேன் என்னெல்லாமோ நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டுட்டேன் ஏசப்பா என்னோட பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாங்க நான் பண்ண கொடுமைய துன்பங்களை எல்லாத்தையுமே மன்னிச்சிட்டாங்க நான் என்ன மன்னிச்சிட்டாங்க ஏசப்பா நீங்க என்ன மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கை நீட்டி இப்படி கேட்குறாங்க இந்த காரியக்காவுக்கு பயங்கர ஷாக் ஐயோ இவன் தானே அடி அடி அடிச்சான் உயிர் போற அளவுக்கு அடிச்சானே என் கண்ணு முன்னாடியே என்னோட அக்காவை கொடுமைப்படுத்தினானே அவ கீழே விழுந்து கிடந்தான் நிறுத்தாம அடிச்சானே இவனை போய் நான் எப்படி மன்னிக்கிறது ஐயோ இயசப்பா நான் என்ன பண்றது இசப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா மனசுக்குள்ள போராட்டம் மன்னிப்பை பத்தி இப்போதான் நான் பேசிட்டு வந்தேன் ஆனா ஒருத்த முன்னாடியே நிக்கிறான் இவன் என்னால மன்னிக்க முடியல இசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கண்களை மூடி இசப்பா எனக்கு பலன் கொடுங்க இசப்பா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னதும் இசப்பாவோட அன்பு இசப்பாவோட அன்பு இந்த அக்காவை ஃபுல்லா நிறைச்சதும் அந்த அண்ணன் கை நீட்டிட்டு இருந்தாங்கல்ல இந்த அக்காவும் கைய கொடுத்து பிரதர் நான் அவங்கள மன்னிக்கிறேன் நானும் உங்களை மன்னிக்கிறேன் ஏசப்பா உங்களை மன்னிச்சது போல நானும் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா சொன்னாங்களாம் கதை இருக்கீங்களா கூட்டி தம்பி தங்கச்சி அந்த அக்காவால் எப்படி மன்னிக்க முடிஞ்சது அந்த அண்ணனை தன்னோட சகோதரியை தன்னோட கண்ணு முன்னாடியே அடித்து துன்பப்படுத்தி சாகிற அளவுக்கு கொடுமைப்படுத்தின ஒரு அண்ணனை அந்த அக்காவால் எப்படி மன்னிக்க முடிஞ்சது இந்த குவாரி டென்போம் அப்படிங்கிற ஒரு அக்காவால் எல்லாமே இசைப்பவோட அன்பு தான் அந்த அக்கா இதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு இடத்துக்காக போய் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நிறைய ஸ்டோரிஸ் எழுதுனாங்க இதெல்லாம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த அக்கா நிறைய ஸ்டோரீஸ்லாம் எழுதுனாங்க அவங்களோட ஒன் ஆஃப் த ஸ்டோரிஸ் த ஹைடிங் பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு திரைப்படமாக கூட எடுக்கப்பட்டுச்சு இந்த அக்காவுக்கு நிறைய அவார்ட்ஸ் கொடுத்தாங்க நிறைய ஜூஸ்லாம் காப்பாத்தினாங்கன்னு சொல்லிட்டு அவார்ட்லாம் கொடுத்தாங்க தன்னோட பிறந்த தேதியான ஏப்ரல் பதினைந்துலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருஷம் தொண்ணித்தோரா தனது தொண்ணூத்தோராவது வயசுல மறித்து போனாங்க குடித்தம்பி தங்கச்சி இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம் அந்த அக்காவை மாதிரி மன்னிக்கிறோமா சாதாரண ஒரு சின்ன விஷயத்த கூட நம்மளால மன்னிக்க முடியல ஆனால் அந்த அக்கா எவ்வளோ ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருந்திருக்காங்கல்ல தன்னோட சிஸ்டரை தன்னோட சிஸ்டரை கொடுமைப்படுத்தின அந்த ஜெயில் வார்டனை அவங்களால அன்னைக்கு மன்னிக்க முடிஞ்சிருக்குது எதனால மன்னிக்க முடிஞ்சிருக்கு ஏசப்பாவோட பெரிய அன்புனால மாத்திரமே மன்னிக்க முடிஞ்சிருக்கு இல்லை ஏசப்பாவோட அன்பு உங்குள்ள இருந்ததுன்னா உனக்குள்ள அந்த ஈசப்பாவோட அன்பு இருக்குது அப்படின்னா அந்த மன்னிக்கிற குணம் தானா வந்துடும் குட்டி தம்பி தங்கச்சி இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஏசப்பா கிட்ட கேட்கலாம்மா ஈசப்பா எனக்கும் நிறைய பேர் தீங்கு செஞ்சுருக்காங்க எனக்கும் நிறைய பேர் என்னையும் கஷ்டப்படுத்தியிருக்காங்க நான் இது வரைக்கும் மன்னிச்சது கிடையாது நான் மன்னிக்கிறேன்னு பார்ப்போம் ஒன்னெல்லாம் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு நான் நிறைய பேர்கிட்ட சவால் விட்டு சொல்லியிருக்கேன் இசப்பா அவங்களையும் மன்னிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஈசப்பான்னு இசப்பா கிட்ட கேட்கலாமா எல்லாரும் குட்டி தம்பி தங்கச்சி நம்ம எவ்வளோ பெரிய ஆட்களாக ஆகலாம் இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களா தான் இருக்கோம் எவ்வளோ பெரிய ஆட்களாக ஆகலாம் ஆனால் அந்த மன்னிக்கிற குணம் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம ஒன்றுமே கிடையாது குட்டி தம்பி தங்கச்சி என்ன வேணாலும் நம்ம செய்யலாம் கிட்டே கேட்கலாமா இசைப்பா அந்த மன்னிக்கிற குணம் தான் எனக்கு தாங்க இயசப்பா நான் வீணாக கோபப்பட்டுட்டு எதுவும் வார்த்தைகளை விடக்கூடாது இசைப்பான் நான் யார் எனக்கு தீமை செய்தாலும் நான் மன்னிக்கணும்னு எல்லாரும் கிட்டே கேட்கலாம் கேட்கலாமா எல்லாரும் முட்டு போட்டுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க இசப்பா கிட்ட கேளுங்க இசப்பா எவ்வளவோ எனக்கு யாரும் தப்பு பண்ணாலும் நான் அவங்களுக்கு மன்னிக்கணும் அந்த மன்னிப்பின் குணத்தை நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் கண்ணை மூடுங்க குட்டி தம்பி தங்கச்சி இசப்பா இந்த நேரத்திலையும் பாதத்தில் பாதத்துல கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி இசப்பா அழகான காரிட் அன்பும் அம்மையாரின் வாழ்க்கை சரித்திரத்தை நாங்கள் கேட்டோம் இசப்பான் அவங்க எவ்வளவோ கஷ்டத்தின் பாதைகளிலும் தன்னை கொடுமைப்படுத்தினவரின் அப்பா அந்த பாவத்தையோ மன்னிச்சு ஏசப்பா ஈசப்பா அவங்களையும் ஒரு மன்னிச்சு ஏசப்பா ஏற்றுக்கொண்டாங்க ஏசப்பா அதே போல ஏசப்பா குட்டி தம்பி தங்கச்சியும் அவங்களுக்கு அவங்க யார் தீமைகள் செஞ்சிருந்தாலும் ஏசப்பா அவங்கள மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை கொடுங்க ஈசப்பா அந்த இதை கொடுங்க ஏசப்பா ஈசப்பா நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஈசப்பா

எல்லா ஸ்டோரிலாம் நல்லா கவனிச்சிங்களா நோட் பண்ணி வச்சுருக்கிறீங்களா தினமும் எழுதி வச்சுருக்கீங்க தானே எஸ் வெரி குட் குட்டீஸ் இப்போது நம்ம ஒரு பப்பட் ஸ்கிட் பார்க்க போகிறோம் சரியா யாரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க யாருக்காச்சும் நீ அபுகம் இருக்குதா யாரோட ஃப்ரெண்ட்ஸு ஆ வெரி குட் ரொம்ப அழகாக சொன்னீங்க குட்டீஸ் நம்ம பாபியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் இருக்கிறாங்க நம்ம ஸ்கிட்டுக்குள்ளே போய் பார்க்கலாமா என்ன சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஓவர் டு ஸ்கிட் டைம்

அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன் சரி சரி நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூ விளையாடு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு விளையாடு சரியா உன்னை விளையாடக்கூடாதுன்னு அம்மா சொல்லலாமா நீ போய் விளையாடு ஆனால் அந்த கல்ல தாண்டி மட்டும் போகாத சரியா சரிம்மா பாய் குட்டி பாய்மா இந்த அம்மாவுக்கு வேலையே கிடையாது அங்க போகத்தை இங்க போகத்தை நீ அப்ப بدل சோளே கிட்டйгаங்க போ என் फ्रेंड्सோட விளையாட போறே லலலல லலலல நம்ம ஃபர்ஸ்ட் போய் நம்ம ஜிம்மை கட்டிட்டு வரலாமா ஸ்வை லலலல லலலல யாரடா இந்த கோழி குஞ்சி நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டே இருக்கேன்

கிட்ட நல்லாலியோ அப்படி போக்காதீங்க குட்டீஸ் எனக்கு வெக்க வெக்கமா வருது குட்டீஸ் ஸ்கிட் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா பர்ற பர்ற சூப்பர் சரி குட்டீஸ் ஸ்கிட்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாரும் ஆமா அந்த குட்டி பையன் அழக சொல்லிட்டான் சூப்பர்டா ஆமா ஏசப்பா நம்ம எப்பவுமே என்ன பண்றாங்க காத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிதானே குட்டீஸ் அப்படிதானே ஆமா நமக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னா நம்ம எசுபா கிட்ட கேட்கும் போது எசுபா நமக்கு செய்வாங்க அப்படிதானே அந்த கோடி குஞ்சி பீச்சு கேட்காம என்ன பண்ணுச்சு ஓடி போய் வெளியேருந்து விளையாண்டுட்டே இருந்துச்சுல ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அவங்க அம்மா ஒரு ஆபத்துன்னு வரும்போது ஓடி வந்து காப்பாத்திட்டாங்கல்ல அந்த கடுகு கிட்ட இருந்து அதே போலதான் குட்டீஸ் நீங்க ஆபத்துல இருக்கும்போதும் இஸ்போ நோக்கி கூப்பிடும் உங்களுக்கு இஸ்போ ஹெல்ப் பண்றதுக்கு எப்பவுமே தயாரா இருப்பாங்க சரியா குட்டீஸ் கிட்ட புரிஞ்சது இல்ல நீங்களும் எப்பவுமே இசுபா கூட என்ன பண்ணுங்க ட்ரைட் பண்ணிட்டே இருக்கணும் இசுபா உங்கள பாதுகாத்துட்டே இருப்பாங்க ஓகேவா குட்டீஸ் பாய் குட்டீஸ் பேட்டா பாய் பாய் குட்டீஸ் பை குட்டீஸ் நேத்து அக்கா சொன்னது ஞாபகம் இருக்கா ஏதோ ஒரு லெட்டர் வந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறக்கு ரொம்ப ஆசையாக இருக்கா அக்கா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதுக்கா அந்த லெட்டரில் என்னக்கா இருக்கும் எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது குட்டீஸ் உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கா வாங்க குட்டீஸ் நம்ம மேகலாண்டியை வெல்கம் பண்ணி என்ன நடந்துச்சு அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா ஹலோ தம்பி தங்கச்சி நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்னைக்கு எத்தனாவது நாள் ஆ டே இல்லையா சரி நல்லா நீங்கள் என்ன செஞ்சுட்ருக்குறீங்க கதைகள் எல்லாம் நீங்கள் படிச்சுட்டே வர்றீங்கள நம்ம இப்போ தொடர்கதைக்கு வந்திருக்கிறோம் தொடர்கதையில் நம்ம நேற்று என்ன முடிச்சிருக்கோம்னு ஞாபகம் இருக்குதா உங்களுக்கெல்லாம் ஆ கொஞ்சம் யோசிக்கிறீங்களா மறந்துட்டிங்களா அல்லது நேற்று கவனிக்கலையா ஆ என்ன நினச்சி என்ன எதில் விட்டோம் ஞாபகம் இருக்கா எனக்கு ஞாபகம் இருக்குது சொல்லட்டுமா ஜார்ஜ் முல்லர் அவங்களுடைய மகளுக்கு திருமணம் பண்ணாங்கள்ல ஜேம்ஸ் ட்ரைட் அவங்க திருமணமான பிறகு ஜேம் ஜார்ஜ் முலர் சொன்னாங்க ஜேம்ஸ் ட்ரைட் எனக்கு வயசாயிடுச்சு எனக்கு அறுபத்தாறு வயசாயிடுச்சு இனிமேல் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த ஊழியத்தெல்லாம் பொறுப்பெடுத்து நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லி அவங்க பொறுப்பெடுத்து அவங்க செய்துட்ருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் எப்படியெல்லாம் செய்யணும்னு எல்லாம் என்ன செய்துட்ருக்காங்க இவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இப்போ ஜெ ஜார்ஜ் மலர் சொல்கிறாங்க ஜெயின்ஸ் ரெட்டிய மருமகன் வந்து இந்த ஊழியத்தை அவங்க சரியாக செய்திருவாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா சரி அவங்க செய்தாங்களா செய்யலையான்றதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம ஜம்ப் பண்ணுவோமா எஸப்பா என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றியோடு மேய் துதிக்கிறோம் ரஜா எங்களோடு கூட இடைபடுகிற கத்தர ஆண்டவரே இந்த சின்ன குட்டி தம்பி தங்கச்சியெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா இந்த சின்ன வயதிலேருந்தே உங்கள் மேலே விசுவாசம் வைக்க உங்கள் மேலே ஆண்டவரே அன்பு வைக்க ஆண்டவரே வரையும் வேதத்தில் சிறந்து விளங்க நீங்கள் கிருபை தர வேண்டுமான நாங்கள் ஜொபிக்கிறோம் ராஜா பிள்ளைகள் மூலம் நீங்கள் மகிமைப்படும்படியாக ஜொபிக்கிறோம் ஆசீர்வதிங்க எங்களோடு பேசுங்க ஏசு கிறித்தவின் மூலமாக ஜெபிக்க சொல்லணும் பிதாவே ஆமேன் ஜேம்ஸ் போயிட்டு மாமா பற்றி சொன்னாங்க மாமா நீங்கள் ஒன்றும் வரி பண்ணாதீங்க நம்ம எல்லாம் இந்த ஊழியத்தை சேர்ந்து என்ன செய்வோம் செய்வோம் நாங்களும் உங்கள் கூட இணைந்து செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க செய்தவொன்னே அப்படியே கொஞ்ச நாள் அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க இப்போது ஜே ஜேம் ஜார்ஜ் மன்னருக்கு எழுபது வயசாயிடுச்சு எழுபது வயசானோடன இப்போ தன்னுடைய மகள் மருமகள் இந்த அநாத இல்லங்களை இந்த ஊழியங்களை சண்டே கிளாஸ் ஊழியம் பைபிள் கிளாஸு ட்ராக்ஸ் மினிஸ்டி எல்லாத்தையும் ரொம்ப நல்லா செய்கிறாங்களா செய்தோடனே பார்த்த உடனே அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நான் இருபது வயசு இருபத்தஞ்சி வயசில் இருக்கும்போது அஞ்சு தடவை நான் மிஸ்ஸரி ஊழியத்துக்குன்னு அர்ப்பணித்தேன் ஆனால் என்ன செய்யலை நான் போகல தடை பண்ணாங்க என்னுடைய விருப்பமோ என்னமோ தெரியல நான் போகவே இல்லை ஆனால் இன்னும் என் உள்ளத்தில் ஒலியை செய்யணும்னு சொல்லி எனக்கு ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க எழுபது வயசில் அப்ப பாருங்க தேவன் நமக்கு ஒரு திட்டம் கொடுத்தாங்கன்னா தேவன் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாங்கன்னா வயது தடையே கிடையாது எப்படினாலும் நம்மளை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை வேலையை நம்மளை கொண்டு தான் செய்வாங்க தம்பி தங்கச்சி ஒன்று நம்ம ஜோம் பண்ணணும் ஏசப்பா என்னை கொண்டு என்ன செய்யணும்னு நினச்சிருக்கீங்களோ அது என்னை கொண்டு நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீ அர்ப்பணிச்சிட்டின்னா ஒன்றை கொண்டு தான் செய்வாங்க நீ செய்யலான்னு சொன்னால் தான் வேறு யாரையாவது கொண்டு போய் அந்த இடத்துல செய்வாங்க இப்போ பாருங்கள் ஜார்ஜ் புல்ல அந்த இளம் வயது எல்லாத்துலேயுமே இந்த ஹோம் பிள்ளைங்க இந்த வேத படம் ஒரு வேத படம் வேத பாட வகுப்புகள் சண்டே கிளாஸ்கள் அப்புறம் ஒரே ஒரு சபை பெதஸ்தா சபை நடத்திட்டு இப்படி வந்துட்டு இருந்தாங்க அப்போ இதில் இனி மிஸ்வையாக எல்லா இடத்துக்கும் போகணும்னு ஆசை நம்முடைய இந்தியாவுக்கு கூட கல்கத்தாவுக்குலாம் வரணும் ரொம்ப ஆசை ஆனால் என்ன வரவே முடியலை நல்ல ஒரு பொறுப்பான ஊழியம் ரெண்டாயிரத்துக்கு மேலே அநாத பிள்ளைங்களை வச்சு அவங்க பாதுகாத்தாங்க நைன் தௌசண்ட்க்கு மேலே ஒரு ஸ்கூலில் பிள்ளைங்க படித்தாங்க பைபிள் ஸ்கூலில் பெரிய பெரியவங்க இப்படி நிறைய பேருக்கு அவங்கள அவங்க இவங்க ஊழியம் செய்துட்டு இருந்ததுனால வெளி ஊழியங்களுக்கு அதிகமாக வர முடியலை ஆனால் இவர் செய்த ஊழியம் மாத்திரம் உலகம் முழுவதும் என்ன செய்துச்சு போயிடுச்சு அதனால் எல்லோரும் இவங்களுக்கு கத்தடி கிருபினால் கத்தர் யார் யாருடைய உள்ளத்தை ஏவுறாங்களோ அவங்க எல்லாம் என்ன செய்தாங்க பணத்தை கொடுத்தாங்க இப்போ யோசிக்கிறார் அப்படியே கடந்த நாட்கள் ஆண்டவர் செய்ததெல்லாம் யோசிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க இனி நான் ஊழியத்துக்கு போகணும் உலகம் முழுவதும் நான் போற அப்படின்னு சொல்லிட்டு அவரு மருமகட்டி மகாட்ட சொன்னாங்க இனி நீங்க பார்த்துக்கங்க அப்படின்னு ஊரா ஒவ்வொரு தேசமா போக ஆரம்பிச்சாங்க ஜெர்மனிக்கு பிரிட்டிஷ்க்கு லண்டனுக்கு ஐரோப்பா கண்ட்ரிக்கு நம்ம இந்தியாவுக்கு கூட வந்தாங்க இங்கிலாந்துக்கு ஸ்லான்க்கு அமெரிக்காவுக்கு இப்படி ஒவ்வொரு இடமா என்னச்சாங்க போவாங்க அங்க போய்

அதுக்காக என்ன செய்தாங்க வெளிப்படுத்துகிறாங்க ஆம தங்கச்சி நீ ரட்சிக்கப்பட்டினா நீ அபிஷேகம் பெற்ற பிறகு நீ பைபிள் வாசிக்கிறது வித்தியாசமாக இருக்கும் அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நோடு கூட என்ன செய்வாங்க பேசுவாங்க இப்போ இந்த ஜார்ஜ் முலரோட அப்படி பேசுனதுனால இப்போ அறு எழுபது வயசு ஆயிடுச்சு ஆனால் அந்த தேவத்தி வேதத்தின் மகத்துவத்தை அவங்க சொல்ல 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 அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும் நிறைய பேர் மனம் திரும்பினாங்க நிறைய பேர் விசுவாசத்தில் பலப்பட்டாங்க பெருக ஆரம்பிச்சு ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒரு சில இடங்களில் வரும் அது கண்டுகிட்டு போயிட்டே இருந்தாங்க போய் ஒரு பத்து பத்து வருடங்கள் நிச்சதாங்க இப்படி ஒவ்வொரு ஊழியத்துக்காக செய்ய ஆரம்பித்தாங்க போக ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த ஹோம் அந்த அநாதை இல்லை அந்த நடத்துனாங்கல்ல அந்த இல்லத்துக்கும் ஆண்டவர் கிருபினால் கொடுக்கக்கூடிய ஜனங்களெல்லாம் ஆண்டவர் நிறைய பேர் எழுப்புனாங்க ஒரு அம்மா வயதான அவங்க இந்த ஹோமுக்கு நாளைக்கு பணமே கிடையாது அப்படின்னு இக்கட்டான நிலமை இருக்கும் பார்த்துக்கங்க அப்போது இவங்க ஜோம் பண்ணிட்டே இருந்தாங்க திடீர்னு ஒரு அம்மா வருவாங்க வந்து ஒரு அப்படியே துணியில் ஒரு மூட்டை பண்ணியிருக்கோம் அந்த பண்ணி பணத்தை கொண்டு கொடுத்து ஐயா என்னை மன்னிச்சிக்கோங்க என் மக எப்பவும் இந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்க சொன்னால் நான் மறந்துட்டேன் இன்னைக்கு தான் தேடி பார்த்தேனா இருந்துச்சா நான் கொண்டாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ ஜாஜ்முல்ல சொல்லுவாங்க சொன்னாங்க ஆமாம் எனக்கு உங்கள் மகள் அன்றைக்கே கொடுத்துருக்கலாம் ஆனால் எனக்கு என்னைக்கு தேவையோ என்னைக்கு அந்த பணம் என் கைக்கு வரணுமோ அன்றைக்கி தானே ஏசப்பா என் கைக்கு வர வைப்பாங்க நேற்று எல்லாம் நாங்கள் ஜபம் பண்ணோம் இன்றைக்கி உள்ள தேவை வைக்கி ஏசப்பா உங்க மூலமா பேசி இந்த பணத்தை எங்க தந்திருக்கிறாங்க ஆண்டோருக்கு ஸ்தோத்ரம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி நடத்துனாங்க ஒரு சில அம்மா வந்து ஒரு ஒரு அம்மா வந்து நான் உங்களுக்கு இவ்வளவு காணிக்கை கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க ஆனா காணிக்கை கொடுக்கவே இல்லை அதுக்கு பிறகு ரொம்ப நாளைக்கு பிறகு என்னச்சு தெரியுமா ஐயோ நம்ம இந்த ஜார்ஜ் முல்லருக்கு இந்த ஹோமுக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைச்சோமே இன்னும் நம்ம பணம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி மறுபடி கொண்டாந்து என்னச்சுதாங்க கொடுத்தாங்க இப்படி நிறைய பேர் பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க பில்டிங் கட்டுறதுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த ஸ்கூலை நடத்துறதுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க பத்து பவுனு ஒரு பவுனு அஞ்சு சில்லிங் பத்து சில்லிங் அப்படி நம்ம நம்ம சொல்கிறோம்ல அஞ்சு ரூபா பத்து ரூபா நூறுபா ஐம்பது ரூபா ரெண்டாயரரூவான்னு சொல்கிறோம்ல அது மாதிரி அந்த அந்த கண்ட்ரியுடைய மணியை அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சாங்க கட்ட ஆசிரியர் வச்சாங்க அப்படி ஒவ்வொரு வருடமும் அவங்க வரவு செலவு கணக்குகளை வச்சு ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க கடந்தாண்டி இவ்வளோ எவ்வளோ பணம் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க அப்படி கோடிக்கணக்கான பணத்தை எல்லாம் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தாங்க நம்முடைய இந்திய மணியில் கோடிக்கணக்கான பணம் அவங்களுக்கு மில்லியன் மில்லியனாக டாலர்ஸ் வந்துச்சு அப்படி அவங்க தேவைகளெல்லாம் சந்தித்தாங்க ஒரு பை ஒரு ச ஒரு சில நேரம் சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு பணமே இருக்காது ஒரு தடவை பாருங்களா ரெண்டு நாள் எந்த இடத்துலேருந்து போஸ்ட்டே வரல போஸ்ட்டே வரல அவங்க இவங்க நினச்சிவாங்க ராத்திரி உட்காந்து ஜோம் பண்ண ஆரம்பிப்பாங்க ஜோம் பண்ண ஆரம்பிக்கும் போது அடுத்த நாள் காலையில் ஆண்டவர் தேவைகளை என்ன செய்வாங்க சந்திப்பாங்க காலை தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கோம் ராத்திரி தேவைகள் இருக்கும் அப்போ ஜெபம் பண்ணுவாங்க ஒரு ஜெப வீரன் பார்த்துக்கோங்க அந்த ஜெபத்தின் மகிமையை ஜெபத்தின் மேன்மையை இந்த ஜார்ஜ் என்ன நினைச்சிருந்தாங்க அறிந்திருந்தாங்க அது மாத்திரம் இல்லை விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுவாங்க தம்பி தங்கச்சி நம்ம ஜெபம் பண்ணணும் அது மாத்திரம் இல்லை விசுவாசம் நமக்கு வேணும் ஆண்டவரோடு கூட நெருங்கிய தொடர்பு இவங்களுக்குள்ளே இருக்கும் என்ன இடத்துல போனாலும் ஜெபிக்கிறதுக்கு ஜனங்களை ஊக்கப்படுத்துவாங்க வேத வசனத்தை சொல்கிறதுக்கு ஊக்கப்படுத்துவாங்க நமக்கு எவ்வளோதான் பாடுகள் வரலாம் எவ்வளோதான் கஷ்டங்கள் வரலாம் யாரை சார்ந்திருக்கணும் ஏசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கணும் ஆண்டவர் நமக்கு திட்டங்கள் கொடுத்துருப்பாங்க பிளான் கொடு பண்ணி ஆண்டவர் ஒரு பிளான் வச்சுருப்பாங்க அந்த பிளானுக்கு நம்ம அப்படியே நம்ம அர்ப்பணிக்கும் போது தான் அவர் எந்த நாள்னாலும் என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க அது மாத்திரம் இல்லை ஜார்ஜ் மில்லர் எல்லாவற்றையும் சுறுசுறுப்பாக ஒழுங்க நேர்த்தியா அழகா செய்வாங்க அந்த ஒரு பண்பு நமக்குள்ள என்ன செய்யணும் வரணும் கத்திருக்காக செய்யணும் அப்புறம் அடிக்கடி சொல்லுவாங்க கத்துடைய நாம மகிமைக்காக செய்யணும் கத்துடைய நாம மகிமைக்காக இதை செய்யணும் செய்யணும்னு சொல்லி அவர் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்கள் செய்யும் போது ஆண்டுடைய நாம மகிமைப்படணும் என் தேவனுடைய நாம மகிமைப்படணும் அபியானவர் உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு நடத்தணும் பரசுத்தாவியான் எனக்கு ஒரு பெஸ்ட் டீச்சர் ஆமாம் ஆவியானவர் சொல்லியிருக்காங்க நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க அவியானவர் நமக்குள்ளே இருந்தாங்கன்னா நடக்க வேண்டிய பாதை காட்டு விடுவாங்க நம்மளால் கண் பைபிள சொல்லியிருக்குது உண்மையை கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க அப்ப பாருங்க அண்டவன் நம்ம கழக கண்ணு வச்சு நம்ம மேலே கண் வச்சு நம்மளை என்ன செய்வாங்க பாதை காட்டுவாங்க வழி நடத்துவாங்க இப்படி இந்த ஜார்ஜ் முலர் என்னச்சிருந்தாங்க அப்படியே அந்த மேலேயே வச்சுட்டு எல்லா ஊர்களுக்கு போனாலும் அங்கே போய் நிறைய சுசேஷத்தை ஊழியத்தை செய்து தரிசனங்களை கொடுத்தாங்க இப்போ இவங்க வந்து ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்காக போனாங்க அதாவது ஒவ்வொரு இடத்துல போய் ஒரு ஒரு மாதம் இருந்தாங்கன்னா முந்நூறு நானூறு பசங்க அந்த இடத்துல பண்ணிடுவாங்க பண்ணணும் சும்மா என் த என் திறமை இருக்குது நான் பண்ணிட்டு வரேன்றதுலாம் கிடையாது அந்த பிரசங்கம் பண்ணுறது நிமித்தம் அவங்களுக்கு ஆத்துமாக்கள் வேணும் இப்போ ஒவ்வொரு தேசத்துக்காக போனாங்களா இவங்க தரிசனத்தை சொல்லும்போது அந்தந்த தேசத்தில் உள்ள கட்டுரை எல்லாம் அவங்களே ஒரு ஹோம் எஸ்டி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களே நிறைய பேருக்கு தரிசனெல்லாம் வர ஆரம்பிச்சு ஏழைகளுக்கு திக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க என்ன செய்தாங்க ஹோம் நடத்த ஆரம்பித்தாங்க நிறைய பேர் சண்டை கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க ஊழியர் செய்ய ஆரம்பித்தாங்க இப்படி நிறைய எல்லாம் செய்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்தாங்க கிருப்பை கொடுத்தாங்க அண்ணே ஊழியர்களை எழுப்புறதுக்கு ஆண்டவர் கிருப்பை கொடுத்தாங்க எத்தனை வயசு தெரியுமா எழுபது வயசுக்கு மேல அப்போ எண்பது வயசு வரைக்கும் எல்லா தேசத்துலேயும் எல்லா தேசத்தில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படி போய் இருப்பாங்க ரஷ்யாவில் சீனாவில் இந்தியாவுக்கு வந்தாங்க ஸ்லானுக்கு போனாங்க அமெரிக்கா தேசத்துக்கு போனாங்க அமெரிக்கா தேசத்திலாம் போய் நல்ல தரிசனத்தை கொடுத்தாங்க நமக்கு சும்மா நானும் இப்படி தான் நான் என்னை விட்டு நான் தேவனை விட்டு தூரமாக இருந்தேன் எனக்கு தேவனுக்கு சம்மந்தமே கிடையாது நான் என்னுடைய இஷ்டத்தின் படி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனால் ஏசப்பா என்னை ரஷித்தாங்க அவ அவருடைய பிள்ளையா என்னை மாற்றுனாங்க இன்னும் அநேகருக்கு என்ன ஆசீர்வாதமாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்லி சொல்லுவாங்க அதில் நிறைய பேர் என்ன செய்தாங்க மனம் திரும்பினாங்க அது மாத்திரம் இல்லை கத்துடைய காரியங்களுக்காக கொடுக்க ஆரம்பித்தாங்க பாருங்கள் எனக்கு நிறைய தேசங்களில் இன்றைக்கும் கத்திருக்காங்க என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க இவர் சொல்ல ஆரம்பித்த பிறகு என்ன பண்ணாங்க தெரியுமா ஒரு சிலர்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை நிப்பாட்டிடுவாங்க காலையில் நான் சாப்பிட மாட்டேன் இந்த பணத்தை ஏழை ஜனங்களுக்கு அனுப்புவேன் அப்போ கா ஒவ்வொரு நாள் காலையில் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ ஆகும்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பணத்தை ஏழைகளுக்கு அனுப்பிடுவாங்க ஒரு சிலர் ஈவினிங் டீயை கட் பண்ணுவாங்க ஒரு சிலர் நைட்டு டின்னரை கட் பண்ணி அந்த பணத்தை கொண்டு போய் கொடுப்பாங்க இப்போ நம்மெல்லாம் செய்வாங்கல்ல லென்ட் டேஸில் பூ வைக்க மாட்டேன் முட்டை சாப்பிட மாட்டேன் கறி சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் நிறையவே தீர்மானம் எடுப்போம்ல நம்ம இந்தியாவில் அப்போ பாருங்கள் நாற்பது நாள் நாள் நான் கறி சாப்பிட மாட்டேன் மீன் சாப்பிட மாட்டேன் பூ வைக்க மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேங்கன்னா ஒரு நாளைக்கு அதுக்கு எவ்வளோ செலவழிச்சிக்கலாம் அந்த காசெல்லாம் தனியாக என்ன செய்யணும் எடுத்து வச்சுருக்கணும் எடுத்து வச்சுட்டு ஏழைகளுக்கு என்ன செய்திருக்கணும் கொடுத்துருக்கணும் அல்லது கத்தளை காரியத்துக்கு கொடுத்துருக்கணும் இப்படி நிறைய பேர் செய்ய ஆரம்பித்தாங்க நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க இந்த இல்லங்களுக்கு இந்த அனாத இல்லங்களுக்கு ரூபா கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் பாருங்கள் இவர் எல்லா ஊருக்கு போயிட்டு வருவாங்க இங்கே ஒரு பயங்கரமான இக்கட்டான நெரு காலத்தை அவங்க தேவைகள் தேவைகள் அதிகம் 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 வேலை கிடையாது எல்லா இடங்கள்லையும் வர்ற பணங்கள்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி ஸ்டாப் ஆயிடுச்சு என்ன செய்ய தெரியல இவங்க மகா இவங்க எல்லாரும் என்ன ஜோம் பண்றாங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது அண்ட் கேட்குறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே ஜோம் பண்றாங்க ஒரு பணம் இல்லை என்ன செய்ய என்ன செய்ய நீங்க போஷிங்க நீங்க போஷிங்க ஒரு சிலர் வந்து ஒரு சில காரியங்களுக்கு அந்த சாப்பாட்டுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அண்டவர் அற்புதமா வழிநடத்திட்டாங்க ஆண்டு ஒரு என் குறைவு மன்னிங்க இப்போ ஆண்டுகிட்டு சொல்கிறாரு முதலேயே அவர் கொண்டு இந்த ஊழிய தரிசனத்தில் வரும்போதே அவங்க சொல்லியிருந்தாங்க நான் வேலை நிறைய மூலி செய்னால நிறைய வேலை செய்கிறதுனால நான் ஆண்டவரோடு கூட உள்ள தொடர்பை நான் என்ன செய்திடக்கூடாது கட் பண்ணிடக்கூடாது என் ஜப நேரம் குறைஞ்சிடக்கூடாது என்னுடைய வேத வாசிப்பு நேரம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் வேலை செய்தாங்கன்னா ஒரு மணி நேரம் ஜோப் பண்ணுவாங்க அப்புறம் அடுத்து நாலு மணி நேரம் வேலை பார்ப்பாங்க அடுத்து ஒரு மணி நேரம் ஜோப் பண்ண பண்ணணும் இப்படி ஒரு வாழ்க்கையெல்லாம் வச்சுருந்தாங்க இப்போ இன்னும் இவ்வளோ நெருக்கமாக வந்த உடனே ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுறாங்க ஆண்டவர் நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிடுங்க நான் பெருமையாக இருந்துட்டேனா சுயநலமாக இருந்துட்டேனா உங்களை விட்டு நான் தூரமாக போயிட்டேனா தேவ சமூகத்தை நான் அசட்டை பண்ணிட்டேனா வேத வசனத்தை நான் வாசிக்காமல் இருந்துட்டேனா அல்லது யாருக்கிட்டையாவது நான் எதுவும் நான் பேசிட்டேனோ யாரையும் நான் நோக்கடிச்சிட்டேனோ அப்படிலாம் கேட்டு எல்லாம் அறிக்கைட்டு 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 ஜோம் பண்ண ஆரம்பித்தாங்க ஜோம் பண்ணி ஆண்டோரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறாங்க ஆண்டவர் பேசுகிறாங்க பேசுகிறாங்க நீ பயப்படாத நான் தான் உன்னை அழைச்சிருக்கிறேன் நான் உன்னை கைவிடவே என்னை மா மாட்டேன் இது வரைக்கும் நான் கைவிட்டேனா இல்லை அப்போ இப்போ தெரிஞ்சு இது வரைக்கும் நான் ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை இது வரைக்கும் என் தேவைகளெல்லாம் ஆண்டவர் இது வரைக்கும் கைவிடவே இல்லை ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருந்தாங்கல்ல இன்னும் கைவிட மாட்டாங்க உடனே அப்படி கொஞ்சம் பேசுவார் ஆ இது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை நடத்தல எல்லா குறையும் நான் நிற்கிறேன்னா சொன்னாங்க நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னா சொல்லியிருக்கிறாங்க அப்போ என்கிட்ட எதை கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னா சொன்னதுனால இவர் நினைச்சிட மாட்டாங்க இந்த விசுவாஸ் பயங்கர போராட்டம் அந்த இதில் முன்னாடி ஆண்டவர் பேசின வார்த்தையெல்லாம் செய்கிறாங்க அப்படியே ரீகால் பண்ணி ஆண்டவரே இந்த வார்த்தையெல்லாம் சொன்னீங்க இந்த வார்த்தையெல்லாம் சொன்னீங்க இப்போ இப்படி பிடிக்குது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உன்னிட்டேன் நாங்கள் பாருங்களாம் திடீர்னு ஆச்சு தெரியுமா ஒவ்வொருத்தர் பணம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தர் என்ன பண்ணார்ன்னா ஒரு பெரிய தொழில் வச்சாங்களாம் இன்னொரு தொழில் ஆரம்பிக்க போகிறாங்களாம் உடனே ஆரம்பிக்கும் போது இந்த தொழில் வந்த ஒரு அமௌண்ட் அவங்களுடைய லாபத்தை அப்படியே இந்த ஹோமுக்கு அனுப்பிட்டாங்க அப்படி அனுப்பினோன்னா அந்த பணம் வந்துச்சு அதை எழுதியே அனுப்புனாங்க அப்புறம் ஒரு செக் செக் அனுப்பிடுவாங்க இன்னொருத்தவங்க வந்தாங்க அவங்க சொன்னாங்க எனக்கு ரெண்டு வீடு இருந்துச்சு நான் மூணாவது வீடு போனேன் அப்போ எனக்கு இந்த பணத்தில் நான் ஒன்றில் பத்தில் ஒன்று நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நிலங்கள்லேருந்து இந்த வருமானங்கள் வந்துச்சு இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்படி ஒவ்வொருத்தரா பணங்களை நிச்சய ஆரம்பித்தாங்க ஆண்டவர் கொடுக்கத்தக்கதாக அவங்களுடைய உள்ளங்களில் ஏவுனாங்க இந்த ஜார்ஜ் முல்லர்னாலும் சரி அவங்க பொண்ணுனாலும் சரி அவங்க மருமகனாலும் சரி இந்த ஹோம் நடத்துறதுக்கு யாருக்கிட்டே கை நேர்ந்து கை எடுச்சே மாட்டாங்க வாங்க மாட்டாங்க ஆனால் ஏசப்பா மாத்திரம் ஏசப்பாவ ஏசப்பாவை மாத்திர பார்ப்பாங்க அவ தேவைகளை என்ன செய்தாங்க சந்திச்சுட்டு ஒரு குறைவு இல்லாமல் என்ன செய்தாங்க நடத்திட்டு வந்தாங்க பைபிள் ஸ்கூல் நடத்துவாங்க அதுக்குரிய தேவைகளை அன்றை சந்திப்பாங்க ட்ராக்ஸு கோடிக்கணக்கான ட்ராக்ஸை கொடுத்தாங்க அனாத பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கோடிக்கணக்கான பணம் வந்து ஒவ்வொரு மா வருடங்களும் அவ்வளோ செலவழித்தாங்க இப்படி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவர் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினாங்க உறுதியாக இருந்தாங்க கத்திர துதிச்சிட்டாங்க இப்போ இப்படி குடும்பமாக இப்போ ஆனால் யார் ஊழியத்தில் இருக்கிறாங்க ஜார்ஜ் புலர் உலகம் முழுவதும் சுற்றிட்டு வராதுல அங்கே இருக்கிறாங்க ஹோமை பார்க்கறது யார் ஜேம்ஸ் ஜேம்ஸ் ரைட் அவங்க மகளும் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இப்படி எல்லாம் பண்ணிகிட்டே வருவாங்க இவர் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கோ ஊழியத்துக்கு வந்திருக்கும்போது திடீர்னு ஒரு லெட்டர் வருது ஐம்பத்தி ஆறு வயது நிரம்பின அவங்க மக எண்ணச்சிட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ல எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ல ஐம்பத்தாறு வயது நிறமைய என் மகா ஆண்டூர்கிட்ட போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டு கத்த நல்லவ கத்த நல்லவ கத்தை தீமை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க சொல்லிட்டு அந்த அடக்காராதனெல்லாம் முடிச்சாச்சு இவங்க இருந்துட்டு மறுபடியும் எங்கே போடுறாங்க தன் மகன்கிட்ட என்ன செய்கிறாங்க மருமகிட்ட சாரி எல்லா ஊழியத்தை முடிச்சுட்டு மகா இறந்ததுனால மறுபடியும் அவங்க லண்டன்லையே அந்த ஹோம் நடத்துகிற இடத்துக்கு போனாங்க மகா இப்போ யார் கிடையாது மகா இல்லை தனிமை அவரை வாட்ட ஆரம்பிச்சு அந்த தனிமை வாட்ட ஆரம்பித்து என்ன பண்ணாங்க எப்படி இருந்தாங்கன்னு நாளைக்கு நம்ம பார்க்கலாமாம்மா அப்படியே நம்ம கண்களை முடிச்சோம் பண்ணுவோம்மா ஜார்ஜ் முல்லர் அவங்க வாழ்க்கையில் இருபது வயசுல தீர்மானம் எடுத்தாங்க அர்ப்பணித்தாங்க மிஸ்வரியா போகணும்னு சொல்லி ஆனால் அன்னைக்கு போக முடியலை ஆனால் அவங்க உள்ளத்தில் இருந்த விதை அவங்க உள்ளத்தில் இருந்த அந்த தாகம் அது தனியவே இல்லை அந்த தீ வா இது எரிஞ்சிட்டே இருந்துச்சு இன்னைக்கு எழுபது வயது முடிந்த பிறகும் கத்திற்காக எழும்பி பிரகாசித்தாங்க தம்பி தங்கச்சி நீ ஆண்டு வரைக்காக வாழ தீர்மானிக்க மாட்டியா நல்ல ஒரு வயசு கொடுத்துருக்குறாங்கல்ல கத்திரிக்காக செயல்படுமா கத்தோடைய கண் மேலே இருக்குதுமா கத்தர் உன்ன பார்த்துட்டே இருக்கிறாங்க மகளே மகனே நீ எனக்காக நீ செயல்படுவியா எனக்காக ஏதாவது செய்வியான்னு சொல்லி உன்னை தேடி வந்துட்டு இருக்கிறாங்க உன் தேவையில சந்திப்பாங்க அதே சப்பாவுடைய காரத்துல மாத்திரம் உன ஒப்பு கொடுப்பியா இல்லை நேசிக்கிற நல்ல தகப்பினேன் இந்த வேலைக்காக நன்றியோடு மெய் துதிக்கிறோம் ராஜா ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த எல்லா மகத்தான கிரிகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அப்படி பெரிய காரியங்களை நடப்பிக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் நிமித்த குடும்பம் தேசம் சமுதாயம் ஆசிர்வதிக்க பட உதவி செய்யுங்க தொடர்ந்து ஆவியானவர் எங்கள் நடுவிலை கிரியை செய்யுங்க ஏசு கிருத்துவின் மூலம் ஜெபிக்க நேசப்பட்டாவே ஆமேன் தொடர் வரலாறுலாம் கேட்டிங்களா அக்கா என்ன சொல்லி முடிச்சாங்க உலகமெங்கும் ஜார்ஜ் முல்லர் போயிட்டு அவங்க மகள் இறந்ததை கேட்டு என்ன செஞ்சாங்க அவங்க திருப்பியும் கிட்ட போனாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ரொம்ப ஆர்வமாக இருக்குதுல்ல நாளைக்கு வரைக்கும் என்ன அதுக்கு வெயிட் பண்ணணும் சரியா கட்டீஸ் சரி நம்ம ஹெல்த் டிப்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம்ல இன்னைக்கு எதை பற்றி தெரியுமா பார்க்க போறோம் நம்ம என்ன செய்யணும் டெய்லி என்ன சாப்பிட்ணும் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்ணும் ஃப்ரூட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கும்ல நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ்லாம் என்ன செய்யணும் நல்லா சாப்பிடணும் இளநீர் என்ன செய்யணும் இந்த வெயிலுக்கு என்ன செய்யணும் இளநீர் குடிக்கலாம் என்ன செய்யணும் நம்ம எப்படி வச்சுக்கணும் நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும் ஓகே குட்டீஸ் ஓகே இப்போ நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கல்ல குவிஸுக்கு ஆன்சர் சொல்லணும் நெக்ஸ்ட் டேஸ் கேட்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல நேரத்தில் பாத்துடலாமா அக்கா ஆன்சர் சொல்லிடுறீங்களா சரிக்கா பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல இது யார் யாரிடம் கூறியது ஆன்சர் என்ன தெரியுமா கானானிய ஸ்திரீ ஏசுவிடம் கூறியது எல்லாரும் கரெக்டாக சொன்னீங்களா கட்டீஸ் ஓகே செகண்டு ஐந்து அப்பம் இரண்டு மீனை கொண்டு எத்தனை பேரை போஷித்தாங்க எத்தனை கூடை நிறைய எடுத்தாங்க ஆன்சர் என்ன தெரியுமா ஐயாயிரம் பேரை போஷித்தாங்க எத்தனை கூடை நிறைய எடுத்தாங்க பன்னெண்டு கூடை நிறைய எடுத்தாங்க நெக்ஸ்ட்டு இந்த ஜார்ஜ் முல்லர் வந்து நிலம் வாங்குறதுக்கு ஐசப்பா வந்து ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாங்கல்ல என்ன வாக்குத்தத்தை கொடுத்தாங்க என்ன குட்டீஸ் மறந்துட்டீங்களா எழுதிருக்கீங்களே ஆ சொல்லுங்க பார்க்கலாம் தேவன் உங்கள் குறைவையெல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார் கரெக்டாக நீங்களா குட்டீஸ் வெரி குட் நெக்ஸ்ட்டு ஒரு ஏக்கர் நிலம் எவ்வளோ மதிப்புள்ளது அதை ஜார்ஜ் முல்லர் அவங்களுக்கு எவ்வளோ தருவேன்னு சொல்லி சொன்னாங்க எவ்வளோ இரநூறு பவுன் நூற்றி இருபது பவுண்டு சரியா குட்டீஸ் அண்ட் சார் கரெக்டாக எழுதியிருக்கீங்களா உங்கள் நேம்ஸ்லாம் கமெண்ட்ஸில் இருக்கான்னு சொல்லி என்ன செய்யுங்க போய் செக் பண்ணி பாருங்க நிறைய பேர் நான் அனுப்பலையும் யோசிக்கிறீங்களா இன்னைக்குள்ள கொஸ்டின்ஸ்க்கு என்ன செய்யுங்க நீங்க ஆன்சர்ஸ் அனுப்பலாம் சரியா குட்டி இன்னைக்குள்ள கொஸ்டின்ஸ் போயிடலாமா ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு இது யார் யாரிடம் கூறியது சரியா இன்னொருக்கா சொல்றேன் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு இது யார் யார்கிட்ட சொன்னாங்க ஓகே செகண்டு திமிர்வாதக்காரனை பார்த்து என்ன சொன்னாங்க ஓகே ஏசு திமிர்வாத காரண நோக்கி என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா ம் போஷன்ஸ் சொன்னோம்ல மத்தையூ மார்க்கு லூக்கா ம் அதுல இருந்து தான் நாங்கள் கேட்டுக்கோம் சரியா குட்டீஸ் ஜார்ஜ் முல்லர் மருமகனின் பெயர் என்ன நல்லா கவனிச்சுக்கோங்க குட்டீஸ் ஜார்ஜ் முல்லரின் மருமகனின் பெயர் என்ன அடுத்த கொஸ்டின்

நம்ம பாபி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டான்ஸ் ஆட வந்துருக்கு நீங்கள் அவங்க கூட சேர்ந்து ஆடலாமா வாங்க குட்டிஸ் டான்ஸ் ஆட போலாம் சரியா பின் சந்தோஷத்தால் உள்ள மிறந்ததேசியனால் வந்ததால் சொல்லி தந்த வழியில் நடக்கும் அதின் மாற்றம் ரைம்ஸ்லாம் ஆடினீங்களா சரி குட்டீஸ் இப்போ நம்ம என்டிங்க்கு வந்துட்டோம் இந்த நாளையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா நிறைய சாங்ஸ் பார்த்தோம் ஸ்டோரிஸ்லாம் கேட்டோம் அப்படி தானே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல சரி இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா எல்லாரும் கண்ணை முடிக்கோங்க கை கோப்பிக்கோங்க ஜபம் அன்பின் பரலோக பிதாவே அப்பா இந்த நாளுக்காக நமக்கு நன்றி ஏசப்பா இந்த நாள் விபிஎஸ்ஸையும் ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு ஆசிர்வதிச்சு கொடுத்தீங்களே அப்பா அந்த கிருபைக்காக நமக்கு நன்றி ஏசப்பா பிள்ளைங்க கேட்ட ஒவ்வொரு காரியத்தின்படி அதன்படி நடக்கிறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நீங்கள் கிருப கொடுங்க இசப்பா கேட்ட சத்தியத்தின்படி ஒவ்வொரு நாளும் இசப்பா உமக்கு பிரியமான நீங்கள் கிருப கொடுங்க உங்கள் கருத்துக்குள்ளே ஒவ்வொரு பிள்ளைங்களையும் கொடுத்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமேன்